நம்ம போன செஷன்லயே பார்த்தோம், இதுல ரெண்டு எழுத்து நாமங்கள் உண்டு, மூன்று எழுத்து நாமங்கள் உண்டு, ஐந்து எழுத்து, எட்டு எழுத்து நாமங்கள் உண்டு, மேக்சிமமா அதிகபட்சமா 16 எழுத்து நாமம், ஒரே வரி ஒரு நாமமாக இருக்கும் அந்த மாதிரி நாமங்கள் உண்டு. இது அந்த மாதிரியான ஒரு நாமம். நிஜாருண பிரபா பூர மஜ்ஜத் பிரம்மாண்ட மண்டலா, இது நடுவுல எங்கேயும் பிரேக் பண்ணி படிக்க கூடாது. இந்த நாம ஒரு நாமத்தை ஒரு நாமமா தான் படிக்கணும். இதுல நிஜாருண பிரபா பூர மஜ்ஜத் பிரம்மாண்ட மண்டலா அப்படி படிக்க கூடாது. அந்த அந்த கேப்ப வந்து ஸ்ரீ மாதா, ஸ்ரீ மகாராஜ்னி, ஸ்ரீமத் சிம்ஹாசனேஸ்வரி, சிதக்னி குண்ட சம்பூதா, தேவகாரிய சமுத்யதா, உத்யத் பானு சஹசிராபா, சதுர்பாகு சமன்விதா, ராகஸ்வரூப பாஷாட்யா, க்ரோதாகாராங்குஷோஜ்வலா, மனோரூபேக்ஷு கோதண்டா, பஞ்சதன்மாத்திர சாயகா, நிஜாருண பிரபா பூர மஜ்ஜத் பிரம்மாண்ட மண்டலா. இப்படித்தான் படிக்கணும். ஒரு நாமத்துக்கு பாஸ் கொடுக்கலாம். மோஸ்ட்லி எட்டு எட்டு எழுத்து இருக்கக்கூடிய நாமங்கள் நிறைய வரும். அப்ப ஒரு பாதியில ஒரு பாஸ், ஒரு பாதியில ஒரு பாஸ். அது ஆனா அதையே வந்து ஒரு ரொட்டீனா எல்லாத்துக்கும் அந்த மாதிரி படிக்க ஆரம்பிச்சிட்டோம். பார்த்தோம்னா எல்லாத்தையுமே எட்டு எட்டு எழுத்துல நிறுத்துற மாதிரி ஸ்ரீ மாதா ஸ்ரீ மகாராஜ்னி அங்க நிறுத்தலாம். ஆனா ஸ்ரீ மாதாக்கும் மகாராஜ்னிக்கும் நடுவுல ஒரு பாஸ் இருக்கணும். ஏன்னா அது வந்து ஒரு தனித்தனியான ரெண்டு நாமம். ஸோ இந்த நாமம் நிஜாருண பிரபா பூர மஜ்ஜத் பிரம்மாண்ட மண்டலா. இந்த நாமத்துக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம ஆல்ரெடி முதல் நாமத்துல உத்யத்பானு சஹஸ்ராபா அப்படின்னு பார்த்தப்போ என்ன பார்த்தோமோ அதேதான். தன்னுடைய சிகப்பான காந்தினால இந்த பிரம்மாண்டங்களில் இருக்கக்கூடிய அண்டங்கள் எல்லாத்தையும் முழுகடிக்கிறாள் அப்படின்னு அர்த்தம். ஒரு வெள்ளம் மாதிரி அந்த சிகப்பு நிற காந்தி வருது, அந்த காந்தியில இந்த பிரம்மாண்டங்கள் எல்லாத்தையும் முழுக வைக்கிறாள் அப்படின்னு அர்த்தம். எல்லாத்தையும் நினைக்கிறா, இந்த பிரம்மாண்டத்தில் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் முழுக்க வைக்கிறாள் அப்படின்னு அர்த்தம். நிஜாருண பிரபா பூர மஜ்ஜத் பிரம்மாண்ட மண்டலா, இந்த பிரம்மாண்டத்தில் இருக்கக்கூடிய எல்லா மண்டலங்களையும் அவள் தன்னுடைய ஒளியினால் முழுக வைக்கிறாள் அப்படின்னு அர்த்தம். இப்போ உத்யத்பானு சஹஸ்ராபா அப்படின்னு சொன்னப்போ உதிக்கிற போது இருக்கக்கூடிய அந்த சூரியனுடைய காந்தியை ஒத்த நிறத்தை உடையவள் அப்படின்னு சொன்னாங்களே தவிர என்ன நிறம்ங்கிறத சொல்லல. நாம உதிக்கிற சூரியன் அப்படின்னா அருணா, அருணாவினுடைய நிறம் சிகப்பு, அதனால அந்த சிகப்பை நம்ம பத்தி பார்த்தோமே தவிர ஸ்தோத்திரத்துல பார்த்தா அந்த இடத்துல உத்யத்பானு சஹஸ்ராபான்னு தான் சொல்லியிருக்கு, அந்த இடத்துல நிறத்தை சொல்லல. அப்படி கணக்கு வச்சோம்னா லலிதா சஹஸ்ர நாமத்துல முதல்ல தேவியினுடைய நிறத்தை சொல்ற நாமம் இந்த இந்த நாமம் தான் நிஜாருண பிரபாபுரம். ஏன்னா தியான ஸ்லோகத்துலதான் அருணா கருணா தரங்கிதாட்சின்னு சொல்றோம். இங்க வந்து சிந்தூர அருண விக்கிரகா சொல்றோம். அங்க ஒரு அருணா, ரெண்டு ரெண்டுலையும் அருணா அருணான்னு அந்த நிறத்தை சொல்றோம், அந்த சிகப்பு நிறத்தை. ஆனா ஸ்தோத்திரம் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய நிறத்தை முதல்ல சொல்லக்கூடியது இந்த நாமம் தான் நிஜாருண பிரபாபூர மஜ்ஜத் பிரம்மாண்ட மண்டலா. எப்படி நினைக்கிறாள், ஏன் நினைக்கணும், அப்படி நினைக்கிறதுனா என்ன? இப்போ இதுவரைக்கும் நம்ம பார்த்தப்போ தன்னுடைய காந்தியை அனுகிரகமாக கொடுக்கிறாள் அப்படின்னு பார்த்தோம். அவளுடைய காந்தி அவளுடைய அனுகிரகம், அந்த அனுகிரகம் நம்ம மேல பட்டதுக்கு அப்புறம்தான் அவளுடைய கைகள் நமக்கு தெரிய ஆரம்பிச்சது. கைகள் தெரிஞ்சதுக்கு அப்புறம்தான் அந்த நான்கு கைகளுடைய தத்துவம் என்னன்னு புரிஞ்சது, அந்த கைகளில் இருக்கக்கூடிய ஆயுதங்கள் என்னன்னு புரிஞ்சது, அப்புறம் அந்த ஆயுதங்கள் என்ன தத்துவம் அப்படின்னு தெரிஞ்சது. இப்போ ஆரம்பிச்சப்ப ஒளியை சொல்லி ஆரம்பிச்சு நான்கு கைகள் அதுல இருக்கக்கூடிய ஆயுதங்களை முடிச்சுட்டு இப்போ திரும்ப ஒளியை சொல்லி இதோட இதை முடிச்சுட்டு இதுக்கப்புறம் அந்த சிதக்னி குண்டத்திலிருந்து எழுந்து வந்த அந்த தேவியினுடைய ஸ்தூல ரூபம் எப்படி இருக்கும், நம்மளை போல இருக்கக்கூடிய உடல் அப்படின்னு சொல்றோமே அந்த ரூபம் ஸ்தூல ரூபம், அவள் மந்திரஸ்வரூபமாகவும் இருக்கக்கூடியவள், மந்திரம்ங்கிறதே அவள் அப்படி இருக்கக்கூடியவள். ஆனா இந்த நம்மளை போல உடல் அவளுக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறது அவள் அது இதுக்கு அடுத்து அவளுடைய தலை முதல்ல வரும். தலை தெரியணும் அப்படின்னா நமக்கு அதுக்கு முன்னாடி அவளுடைய அனுகிரகம் வந்திருக்கணும், அந்த நிறத்தால நாம நினைஞ்சிருக்கணும், அவள் கை தெரிஞ்சிருக்கணும், கையில இருக்கக்கூடிய ஆயுதங்கள் தெரிஞ்சிருக்கணும். அந்த தத்துவங்கள் தெரிஞ்சப்புறம்தான் அவளுடைய தரிசனம் நமக்கு கிடைக்கும். இப்பதான் அவளுடைய தலை கிடைக்கும். தலையை பார்க்கக்கூடிய தலையில தலை வந்து வாக்பவ கூட்டம், தேவியினுடைய வாக்பவ கூட்டம் தலை.
கழுத்துக்கு கீழே வேற கூட்டங்கள், அது அங்கங்க வர்றப்போ பார்க்கலாம். தலை வந்து தேவியினுடைய வாக்பவ கூட்டம். இந்த வாக்பவ கூட்டத்துல என்னென்ன இருக்கு? அவளுடைய கண்கள் இருக்கு, அவளுடைய புருவங்கள் இருக்கு, அவளுடைய அழகான கூந்தல் இருக்கு, அதில் சூடியிருக்கக்கூடிய பூக்கள் இருக்கு, மூக்கு இருக்கு, முகவாய் அழகான முகவாய் இருக்கு, வாய் அழகா இருக்கு, பல் அழகா இருக்கு, இது எல்லாத்தையும் அவள் காதுல என்ன போட்டிருக்கா, காது எப்படி இருக்கு, இது இப்படி இந்த வாக்பவ கூட்டத்தில் தேவியினுடைய வர்ணனை இதுக்கு அடுத்ததா வரும். இப்போ அதுக்கு முன்னாடி இந்த நிறத்தை திரும்பவும் திரும்பவும் ஏன் சிகப்பு நிறத்தை பத்தி பேசுறோம், ஏன் அது அனுகிரகம்னு சொல்றோம் அப்படிங்கிறத நமக்கு இன்னொரு தடவை உணர்த்துறதுக்காக இங்க இன்னொரு நாமம். இது ரிப்பீட்டேஷன் கிடையாது. அந்த ஸ்தோத்திரப்படி பார்த்தா இப்பதான் முதல்ல சொல்றாங்க, நிஜாருண பிரபா பூர மஜ்ஜத் பிரம்மாண்ட மண்டலா, அருண நிறத்தில் இருக்கிறாள், ரெட் கலர் காந்தி அப்படிங்கிறத சொல்றாங்க. இந்த பிரம்மாண்டம் முழுக்க அந்த காந்தியில நனையுது. நீங்க அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கீங்க. ஒரு விடியற் காலையில அருணா வர்றப்ப போய் நின்னா ஒரு சிவந்த காந்தி வருது. அந்த சிவந்த காந்தி இங்க இருக்கக்கூடிய எல்லாத்தையும் நினைச்சிடுது. எல்லாமே கொஞ்சம் ரெட்டிஷாவே தெரியுது அந்த நேரத்துல. அந்த காந்தி எப்படி எல்லாத்தையும் நினைச்சுதோ அது மாதிரி தேவியினுடைய காந்தி நம்ம மேல எல்லா மேலையும் நினைச்சுக்கிட்டே இருக்குன்னு தான் சொல்றாங்க. ஆனா நாம சொல்றோம், கடவுளுக்கு கண்ணே இல்லை, எனக்கு இவ்வளோ கஷ்டம் வருமா அவருக்கு ஒரு கண் இருந்தா அப்படின்னு சொல்றோம். ஆனா இவங்க இங்க ஸ்தோத்திரத்துல என்ன சொல்றாங்க, எப்பவுமே உன்மேல கருணை பொழிஞ்சுக்கிட்டே இருக்கா அப்படின்னு சொல்றாங்க. எப்பவும் உன்னை நினைச்சு இந்த பிரம்மாண்டங்கள் எல்லாத்தையும் நினைச்சுக்கிட்டே இருக்கான்னா என்ன அர்த்தம், அந்த ஒளிதான் அவளுடைய கருணை. அப்ப அவளுடைய கருணையை இடைவிடாமல் நம்ம மேல பொழிஞ்சுக்கிட்டே இருக்கா. ஆனா அது நமக்கு தெரியலங்கிறத வேணா நம்ம சொல்லலாம். இப்போ நாம அதை தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கணும். இப்ப இந்த நிஜாருண பிரபா பூரங்கிற இந்த நாமத்தை தெரியறப்போ எப்படி தேவி இந்த கருணையினால நம்மளை எப்பொழுதும் 24 மணி நேரமும் வருடம் பூராவும் வாழ்க்கை பூராவும் எப்படி அவள் அனுகிரகத்தால நம்மளை நினைக்கிறா, ஏன் நமக்கு அது தெரியல அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இத இந்த அனுகிரகத்தால நம்ம நினைக்கிறான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் அதுக்கு மேல அவளுடைய தத்துவங்கள், அவள் என்ன சொல்றா அதெல்லாம் அதுக்கு அடுத்ததுதான். இதுவே நமக்கு புரியலன்னா இந்த அவள் நமக்கு அருள் செய்யறா, நம்ம மேல கருணையா இருக்கா அப்படிங்கறதே புரியாம அவள் ஏதோ நமக்கு டெஸ்ட் வைக்கிற ஒரு மாதிரியே நம்ம நினைச்சிட்டே இருக்கோம். சோதிக்கிறா சோதிக்கிறா சோதிக்கிறான். அவளுக்கு சோதிக்கணுங்கிற அவசியமே கிடையாது. அவள் எப்பவும் கருணையைத்தான் காட்டுறா. அவளுடைய சோதனையும் கருணைதான். அதைத்தான் இந்த நாமத்துல நாம பார்க்க போறோம். வாழ்க்கையில திருப்பங்கள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். நான் இப்படி இருந்தேன், அந்த ஒரு விஷயத்த கேட்ட நான் இப்படி மாறிட்டேன் அப்படின்னு சொல்றோம். அந்த இடத்துல வாழ்க்கையில ஒரு பெரிய திருப்பம் ஏற்படுது. இந்த திருப்பங்கள் ஏற்பட வேண்டியது வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த திருப்பங்கள் எப்படி ஏற்படும் அப்படின்னா தேவியினுடைய அனுகிரகத்தால தான் ஏற்படும். அவளுடைய சிவந்த காந்தி தான் நம்மளுடைய வாழ்க்கையில திருப்பங்களை ஏற்படுத்தும். நாம என்னமோ ஒரு விதமாக வாழ்ந்திருப்போம், திடீர்னு ஏதோ ஒரு விஷயம் நம்மள மாத்திடும். அந்த மாத்தினது அவளுடைய அனுகிரகம். இந்த மாற்றம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் கிடைச்சுதான்னு நம்ம யோசிச்சு பார்க்கணும். நம்ம வாழ்க்கையில ஏதோ ஒரு பெரிய மாற்றம் ஏதோ ஒரு விஷயத்துல வந்ததே இந்த மாதிரி. இப்போ எனக்கு 40-45 வயசாகுது, 45 வயசுல ஒரு மாற்றம் வந்ததே, 60 வயசுல இருக்கிறவங்களுக்கு இதே 45 வயசுல அந்த மாற்றம் வந்ததா அப்படின்னு நீங்க செக் பண்ணீங்க அப்படின்னா அவங்களுக்கு வரலையே, அப்ப நமக்கு அது அனுகிரகம் தானே. அப்ப நமக்கு முன்னாடியே வந்திருக்கு இந்த அனுகிரகம். ஓ, 30 வயசுலயே நமக்கு இந்த அனுகிரகம் கிடைச்சிருச்சு. இப்போ இந்த மாற்றம், இந்த வாழ்க்கை அப்படியே ஒரு யூ டர்ன் பண்ற மாற்றம் எப்ப வரும் அப்படின்னா அவளுடைய சிவந்த காந்தியை நாம புரிஞ்சுக்கிறப்ப வரும். அவளுடைய காந்தி நம்ம மேல படுறப்ப வரும் கிடையாது. ஏன்னா அவளுடைய காந்தி தொடர்ந்து பட்டுக்கிட்டே இருக்கும். பிறந்ததுல இருந்து பிறக்கிறதுக்கு முன்னாடி இருந்து இந்த உடம்ப கொடுக்கணும்னு அவ முடிவு பண்ணதே அவளுடைய கருணை தான். ஆனா நாம எப்ப புரிஞ்சுக்கிறோமோ அந்த நிமிடத்துல ஒரு பெரிய மாற்றம் நம்ம வாழ்க்கையில ஏற்படும். அந்த மாற்றம் ரொம்ப முக்கியமானது. அந்த மாற்றம் ஏற்படுறதுக்கு அவளுடைய அனுகிரகம் நமக்கு கிடைச்சு இருக்குங்கிறத நாம எப்ப புரிஞ்சுக்கிறோமோ அப்பதான். இப்போ ஒரு சின்ன விஷயம் சொல்றேன். எனக்கு ஒரு யாரோ ஒருத்தரை ரொம்ப பிடிக்கும். அவர் மேல ரொம்ப பிரியம், அவ்வளோ அன்பு, அவ்வளோ ஆசை, அவ்வளோ காதல். அந்த அன்பு எப்படி தெரிய வரும்? இந்த அன்பு வெளியில வர்றப்போ என்னவா வரும் அப்படின்னா, என் மனசுல உங்க மேல இருக்கக்கூடிய அந்த அபரிமிதமான அன்பு, அந்த அன்பு அப்படி உள்ள வைக்க முடியாம பொங்கி வெளியில வர்றப்போ அது பெரும் கருணையா வரும். உண்டா இல்லையான்னு நீங்க யோசிச்சு பாருங்க. ஒருத்தர் மேல நீங்க உங்க குழந்தை மேலயோ, உங்க கணவன் மேலயோ, உங்க மனைவி மேலயோ, அம்மா மேலயோ ஒரு அன்பு வைக்கிறீங்க. அந்த அபரிமிதமான அன்பை வெளியில காட்டுறப்போ
அவங்க மேல அது அதிகமான ஒரு கருணையா வரும். உண்டா இல்லையான்னு நீங்க அன்பு கருணையா வருதா அப்படின்னு நீங்க யோசிச்சீங்க பாருங்களேன் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ், அந்த கருணையா வருதான்னு, அதுதான் தியானம். இந்த இந்த ஒரு நிமிஷம் அப்படி இரு வருதா நீங்க யோசிச்சு பாருங்க அப்படின்னு சொல்றப்போ அன்பு கருணையா வருதா அப்படின்னு திங்க் பண்ணீங்கல்ல ஃபியூ செகண்ட்ஸ், அதுதான் தியானம். அந்த தியானம் அந்த நிலை தான் தியானம் அப்படிங்கிற நிலை. இந்த அன்பு கருணையா வருதா, இப்போ நீங்க இருக்கீங்க, உங்களுக்கு மாம்பழம்னா ரொம்ப பிடிக்கும், மாம்பழம் சீசன் வந்துருச்சு, மாம்பழம்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், யாரோ உங்க ஃப்ரெண்டு இது ரொம்ப ஸ்பெஷல் எங்கேயோ ஆந்திரால இருந்து வந்தது, இது ரொம்ப நல்ல மாம்பழம் உனக்கு பிடிக்கும்னு ஞாபகம் வந்தது, அதனால உனக்கு கொடுக்கலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்து ஒரே ஒரு மாம்பழம், நல்ல அழகான மாம்பழம் டேஸ்டா கொடுத்துட்டு போயிருக்காங்க. நீங்க உங்க பையன் எங்கேயோ ஹாஸ்டல்ல படிச்சுட்டு இருக்கான், நீங்க அந்த மாம்பழத்தை சாப்பிடணும்னு வச்சிருக்கீங்க, இன்னைக்கு மத்தியானம் சாப்பிடலாம் அப்படின்னு எடுக்கிறப்போ உங்க பையன் எதேச்சையா ஒரு லீவுக்கோ இல்ல சும்மா ஒரு ரெண்டு நாள் வீக்கெண்ட் இருந்துட்டு போகலானோ வீட்டுக்கு வரான், அப்போ இந்த மாம்பழத்தை அவன் சாப்பிடணும் அப்படின்னு உங்களுக்கு மனசுக்குள்ள ஒரு ஆசை வரும். இது அவன் மேல இருக்கக்கூடிய அன்பு. இந்த அன்பினால அவன் அந்த அந்த மாம்பழத்தை அவன் சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு ஆசை வரும் உங்களுக்கு. அப்போ என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, இந்த உங்களுக்கு மாம்பழம் பிடிக்கும்னு அந்த பையனுக்கு தெரியும், அப்ப நீங்க அதை கொடுத்தா நீயும் சாப்பிடுப்பா அப்படின்னு சொல்லுவான். அப்ப நீங்க என்ன பண்றீங்க, எனக்கு ஒரு வாரமா ரொம்ப பல்லு வலி, டாக்டர் கொஞ்சம் ஸ்வீட் எல்லாம் சாப்பிடாம இருந்தா ஒரு வாரத்துல சரியா போகும்னு சொல்லியிருக்காரு, மாம்பழம் கொண்டு வந்து கொடுத்தாங்க நீ வேணா சாப்பிடுப்பாத அப்படின்னு சொல்றோம். அவன் ஏன்பா உனக்குதான் ரொம்ப பிடிக்குமே அப்படின்னு சொன்னா, பிடிக்கும் தான், ஒரு வாரம் கொஞ்சம் கட்டுப்பாடா இருங்க பல்லு சரியா போயிடும்னு டாக்டர் சொல்லியிருக்காரு, சரி ஒரு வாரம் இருந்துருவோமே அப்படின்னு நினைக்கிறேன், எதுக்கு திரும்ப பல் வலி தாங்க முடியலப்பா அப்படின்னு சொன்ன உடனே அவன் சரி பாவம் அப்பாவுக்கு பல்லு வலி அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த மாம்பழத்தை சாப்பிடறான். ஆனா அவன் அந்த மாம்பழத்தை சாப்பிடுறப்போ உங்களுக்கு ரொம்ப ஆனந்தமா இருக்கு, அவன் நல்லா, ஏன்னா உங்களுக்கு பல்லு வலின்னு சொல்லலைன்னா நீயும் கொஞ்சம் சாப்பிடுப்பா உனக்கும் பிடிக்கும்ல அப்படின்னு கொடுக்கத்தான் செய்வான். ஆனா அதை சொல்லாம ஒரு பொய் சொல்லி அவன் ஃபுல்லா சாப்பிட்டா அதுல ஒரு சந்தோஷம், இந்த மாம்பழத்தை நான் சாப்பிட்டா ருச்சி இது வரைக்கும் தான், ஆனா அவன் சாப்பிட்டா எனக்கு ரொம்ப ஆனந்தமா இருக்கு இப்படி சொல்லி கொடுத்துட்டோம். இப்போ இந்த நிகழ்ச்சியை யோசிச்சு பாருங்க, அவனுக்கு உங்களுக்கு என்ன, இந்த சீசன் வந்துடுச்சு நாம இங்கதான் இருக்கோம், எவ்வளவு மாம்பழம் வேணாலும் கிடைக்கும், அவன் ஹாஸ்டல் போயிடுவான், அவனுக்கு அங்க கிடைக்குமோ கிடைக்காதோ மாம்பழம் அவன் சாப்பிடட்டும் அப்படின்னு நினைச்சிங்கல்ல, இந்த இடத்துல உங்களுக்கு உங்க குழந்தை மேல இருக்கக்கூடிய அன்பு அவன் மேல அபரிமிதமான கருணையா வந்துச்சா இல்லையா? உங்களுக்கு உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய அன்பு அவன் மேல பயங்கர கருணையா வெளியில வந்துச்சு. அன்ப இப்படி மட்டும்தான் அன்பு வெளியில வரும், அபரிமிதமான அன்பு அபரிமிதமான கருணையா வெளியில வரும். இல்ல என்ன பண்ணும், இல்ல இப்ப சும்மா நான் இப்ப எனக்கு ரொம்ப பிடிக்கும் என் பையனை, அவனுக்கு நான் ஒண்ணுமே செய்ய மாட்டேன், சாப்பாடு கூட சமைச்சு தரமாட்டேன், போக வர போக வர ஐ லவ் யூ சோ மச் அப்படின்னு சொல்லிட்டு போறேன், ஏதாவது பிரயோஜனமா? யாருக்கும் பிரயோஜனம் கிடையாது, இப்படி வராது அன்பு. அவங்களுக்கு ஏதாவது செய்யணும், அவங்க ஆனந்தப்படணும், அதை பார்த்து நம்ம சந்தோஷப்படணும், இப்படி இருக்கக்கூடியதுதான் உண்மையான அன்பு. இப்போ எனக்கு சில பேரை பிடிக்கும் இந்த உலகத்துல, எல்லாரையும் பிடிச்சிட்டா அது ஞானியான நிலை, பாக்குறவங்களை வித்தியாசமே இல்லாம தெரிஞ்சவங்க தெரியாதவங்க வேண்டியவங்க வேண்டாதவங்க இல்லாம எல்லாரையும் விரும்ப ஆரம்பிச்சுட்டா அது ஒரு ஞானி நிலை. அப்படி ஒரு நிலை இல்ல, தெரியாதவங்களை பார்த்தா கொஞ்சம் பயமா தான் இருக்கு, யாரோ அது என்னவோ தெரியல இவங்க இப்படி இருக்காங்க அப்படின்னு தான் இருக்கு. அப்போ கொஞ்சம் பேரை எனக்கு லைஃப்ல பிடிக்குது, அந்த கொஞ்சம் பேரை பிடிச்சு இருக்கிற போது அவங்க மேல இருக்கக்கூடிய அன்பு அவங்க அவங்க மேல கருணையா எனக்கு வர்றப்போ இவ்வளவு பேரையும் ஏதோ ஒரு விதத்துல நான் மெயின்டைன் பண்றேன், அப்பாவை பிடிச்சிருக்கு, அம்மாவை பிடிச்சிருக்கு, அக்காவை பிடிச்சிருக்கு, அண்ணனை பிடிச்சிருக்கு, தம்பியை பிடிச்சிருக்கு, குழந்தைங்களை பிடிச்சிருக்கு, இவங்க எல்லார் மேலையும் எனக்கு இருக்கக்கூடிய அன்பு அவங்கவுங்க மேல அந்தந்த சந்தர்ப்பத்துல ஒரு கருணையாக எனக்கு வருது. ஆனா அவங்க எல்லாரும் என்னோட சம்பந்தப்பட்டிருக்காங்க, இந்த உடம்போட சம்பந்தப்பட்டவங்களா இருக்காங்க ஏதோ ஒரு விதத்துல. அப்போ இந்த இது எதுவுமே இல்லாம அந்த தேவியினுடைய அன்பு, தேவிக்கு நம்மளுடைய குழந்தைகள் அப்படின்னு நம்ம மேல இருக்கக்கூடிய அன்பு வெளியில வர்றப்போ எப்படி வருதுன்னா அபாரமான கருணையா வருது. எப்படி நாம அந்த குழந்தைய நீ சாப்பிடு நீ சந்தோஷப்படு அப்படின்னு சொல்லி அவன் சந்தோஷமா இருக்கிறத பார்த்துட்டு நாம திருப்தியானமோ, அதே போல தன்னுடைய குழந்தைகள் எல்லாரும் எல்லாத்தையும் அனுபவிக்கணும். நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா ஒரு அம்மாவா தன்னுடைய குழந்தை நல்லபடியா பெருசா, நான் அனுபவிக்கவே இல்லை எனக்கு அது கிடைக்கவே இல்லை அது உனக்கு கிடைக்கணும் அப்படிங்கிற ஆட்டிடியூட் அம்மா அப்பா கிட்ட இருக்கும்,
நான் படிச்சப்ப என்ன டூர் அனுப்பவே இல்லை, நீ டூர் போயிட்டு வா எல்லாரும் குழந்தைங்களோட அப்படி. உன் ஃப்ரெண்ட்ஸோட போனா ஜாலியா இருக்கும், என்ன கேட்டா எங்க அப்பா அனுப்பவே மாட்டார், நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்லுவோம். அப்போ எதையோ ரொம்ப நம்ம என்ன மிஸ் பண்ணமோ அதை எப்படியாவது நம்ம குழந்தைங்களுக்கு கொடுத்துடணும் அப்படிங்கிற எண்ணம் நமக்கு இருக்கும். இப்போ இப்படி ஒரு கருணை, அவங்க ஏன் அவங்களுக்கு கொடுக்கறதுனால என்ன, அவங்க சந்தோஷப்படுற ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியா போயிட்டு வந்தாங்க அப்படின்னா அவங்க சந்தோஷமா வந்து கதை சொல்றப்ப நம்மள அவங்க கிட்ட பாக்குறோம். நாம போயிருந்தா நாம இப்படிதான் சந்தோஷப்பட்டிருப்போம், இப்ப அந்த சந்தோஷத்தை நாம கொடுத்துட்டோம், நாம இவங்களை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணல அப்படின்னு ஒரு ஆனந்தம் வருது. அப்போ நாம யார் மேல அன்பு வச்சிருக்கோமோ அவங்க ஆனந்தப்பட்டா அந்த ஆனந்தம் நமக்கும் வருது. தேவியினுடைய அன்பு அப்படித்தான். நம்ம குழந்தை யார், அவளுடைய குழந்தைகள், அந்த கேள்விக்கு அடுத்தது வரணும். யார் அவனுடைய குழந்தைகள்னா அதுக்கு ஒரு பெரிய தத்துவம் புரிஞ்சுக்கணும். அந்த பரமாத்மான்னு சொல்லக்கூடிய அந்த பரபிரம்மம் எப்படி இருந்தது, எந்த அசைவும் இல்லாம நான் இருக்கேன் அப்படிங்கிற நினைப்பு கூட இல்லாம அப்படியே இருந்தது, அப்படியே பரபிரம்மமா இருக்கிறதுன்னு சொல்லுவாங்க. எதுவுமே கேட்காது, அதுக்கு எதுவுமே பேசாது, அசையாது, எந்த எண்ணங்களும் இல்லை, நான் இருக்கேங்கிற எண்ணம் கூட இல்லை. எனக்கு அது இருக்குல்ல, நான் இருக்கேன்னு எனக்கு யாராவது ப்ரூவ் பண்ணணுமா, தேவையில்லை. மிச்ச விஷயங்கள் எல்லாம் சொல்லணும், ஆனா நான் நீ இருக்கப்பா நீ இருக்கப்பான்னு யாராவது சொல்லணுமா, நான் இருக்கேன்னு எனக்கு கான்சியஸ் வந்தா உடனே தெரிஞ்சிடும், தூங்குறப்ப தெரியாது, முடிச்ச உடனே நான் இருக்கேன்னு தெரிஞ்சிடும். அந்த கான்சியஸே இல்லாமல் இருக்கக்கூடியது சிவம். அந்த சிவத்துக்குள்ள இந்த தேவியினுடைய அசைவுகள் தான் சக்தி. நம்ம இது முன்னாடியே நிறைய தடவை பார்த்திருக்கோம். இந்த தேவியினுடைய சக்தி உள்ள போன உடனே அந்த அசைவில்லாமல் இருந்த இறைவனுக்கு ஒரு எண்ணம் தோன்றுச்சு. என்னன்னா, நிறையவா நாம ஆகணும் அப்படின்னு, அப்படி மல்டிப்ளை ஆகணும் நாம அப்படின்னு ஒரு எண்ணம் தோணுச்சு. அதாவது அதுதான் கிரியேஷனுக்கான அடிப்படை எண்ணம். நாம இப்படியே மல்டிப்ளை ஆகி ஏக கோடி 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 ஜீவன்களா ஆகணும் அப்படின்னு ஒரு ஆசை அந்த அசைவே இல்லாத பரபிரம்மத்துக்கு சக்தியினால ஏற்பட்டுச்சு. இப்போ இப்போ ஏதோ ஒரு தாய்லாந்துக்கு ஒரு டூர் போறீங்க, அங்க ஒரு போட்டோகிராஃபர் வந்து நீங்க போட்டோ எடுத்துக்கோங்க நான் உங்களுக்கு மெயில் பண்ணி விடுவேன் உங்க போட்டோஸ் எல்லாம் சொல்றாரு. உடனே என்ன பண்றோம், அங்க இருந்து ரெண்டு தொப்பி வாங்கி நம்ம தலையில வச்சு பக்கத்துல இருக்கிறவங்க தலையில வச்சு எல்லாம் நின்று அங்க ஒரு போட்டோ எடுத்துக்கிறோம். இல்ல ஏதோ அங்க ஒரு ட்ரெஸ் வச்சிருக்காங்க, அந்த ட்ரெஸ் வாங்கி மாட்டி அதை ஒரு போட்டோ எடுத்து வச்சுக்கிறோம். இதை நம்ம ஏன் செய்யறோம் அப்படின்னு யோசிச்சு பார்த்தா, ஏதோ ஒரு பிக்சர் நமக்கு தரப்போறாங்கன்னு தெரியுது, அதுல ஏதோ வித்தியாசமா நம்மளை காமிச்சு நாம அதை ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கிறோம். இங்க பத்தியா நான் தொப்பி போட்டிருக்கேன், தாய்லாந்து போனப்ப நான் தொப்பி போட்டேன் பார் அப்படின்னு ஒரு நாலு பேர்கிட்ட காமிப்போம். நம்மளையே நம்ம டிஃப்ரெண்டா நம்மளை போட்டோ எடுக்கிறாங்க அப்படின்னு உடனே நம்ம எப்படி விதவிதமா நம்மளை காமிச்சுக்கிறது அப்படின்னு யோசிச்சு நாம நம்மளை வெவ்வேறு விதமா வேற ட்ரெஸ் போட்டு, ஒரே ட்ரெஸ்ல பத்து போட்டோ எடுக்க விட மாட்டோம், ஒரு போட்டோ எடுத்தோடனே இதுங்க இருங்க ட்ரெஸ் மாத்திட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வேற ட்ரெஸ் போட்டு வரோம். ஏன் அப்படின்னா, ஒரே மாதிரி இருக்கக்கூடாது எல்லாமே, அப்படியே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும். ஒன்றில் தொப்பி போட்டிருக்கணும், ஒன்றில் தொப்பி போடாமல் இருக்கணும், ஒன்றில் கோட் போட்டிருக்கணும், நம்ம நம்மளே பிளான் பண்ணிக்கிறோம். இப்படித்தான் அந்த பரபிரம்மம் என்ன பண்ணுச்சுன்னா, தன்னை மல்டிப்ளை பண்ணிக்கணும் அப்படின்னு வந்தப்போ விதவிதமான உயிர்களாக மல்டிப்ளை பண்ணிக்கிச்சு, இந்த ஜீவராசிகளாக. அப்போதான் படைப்பு ஆரம்பிச்சது. இப்படி இந்த விதவிதமான ஜீவராசிகள் வெளியில வர்றதுக்கு காரணமா இருந்தது யாரு, அந்த சக்தி, அந்த இறைவனுடைய சக்தி. இல்லைன்னா அந்த இறைவன் எப்படி இருந்தாரு, பரபிரம்மமா இருந்தார் அசைவே இல்லாம. அப்போ அந்த சக்தி தான் இந்த படைப்புக்கு காரணமாக வந்தா. படைப்புக்கு காரணமாக இருக்கிறதுனால தான் அவளை எப்பவுமே சிகப்பு நிறமா தியானிக்கிறது. ஏன்னா ரெட் கலருங்கிறது கிரியேஷனோட சம்பந்தப்பட்டது, எப்பவுமே ரெட் கலர் கிரியேஷன். ரஜோகுணத்துக்கும் ரெட் கலர் தான் அப்படின்னாலும் இவளுக்கு ரஜோகுணம் கிடையாது, கிரியேஷன்னால இவளுக்கு ரெட் கலர். அந்த ரெட் கலர் தான் எதுக்கு காரணமா இருந்தது, இந்த படைப்புக்கே காரணமா இருந்தது. அப்போ நாம இந்த பூமிக்கு வர்றதுக்கு காரணமா இருந்தவங்க நம்மளுடைய அம்மா அப்படின்னா, அப்போ இந்த பூமியை இவ்வளவும் வர்றதுக்கு காரணமா இருந்தவள் ஜெகத் ஜனனி தானே, இது எல்லாத்துக்கும் அம்மா தானே, அதனாலதான் அவளை ஜெகத் ஜனனி அப்படின்னு சொல்றோம். இந்த இந்த பிரபஞ்சத்துல எல்லாத்துக்கும் தாயாக இருக்கக்கூடியவள் அவள் அப்படின்னு சொல்றோம். அப்படி இருக்கக்கூடிய அந்த தாய்க்கு நாம எல்லாரும் குழந்தைங்க தானே, அப்ப இந்த எல்லா குழந்தைங்க மேலையும் அவளுக்கு ஒரு அன்பு இருக்கு தானே. நம்மளால படைக்கப்பட்டா நம்மளோட சம்பந்தம் இருந்தா நமக்கு அன்பு இருக்கும். என்னோட ஃப்ரெண்டு, என்னோட தம்பி, என்னோட அக்கா, என்னோட அப்படின்னா என்னோடங்கிறது மேல நமக்கு எப்பவுமே ஒரு அன்பு உண்டு. அது தேவிக்கு தன்னோட குழந்தைகள்னு நம்ம மேல எல்லாம் அபரிமிதமான அன்பு உண்டு இருக்கு. இருக்குன்னு நான் சொன்னா நீங்க நம்பிடலாமா அப்படின்னா, நான் சொன்னா நீங்க நம்ப வேண்டாம். ஆனா அவள் அவளுடைய அன்பு கருணையா எப்படி வெளியில வந்துச்சு, அந்த கருணையால நம்மளை எப்படி மூழ்கடிக்கிறா அப்படின்னு நான் சொல்றேன். அதுக்கப்புறம்
அவளுக்கு நம்ம மேல அன்பு உண்டா இல்லையா, அவள் நம்மள கருணை காமிச்சாளா இல்லையா அப்படின்னு நீங்களே ஒரு முடிவுக்கு வரலாம். இப்போ நமக்கு 5 புலன்கள் இருக்கு, நம்ம நேத்தே பார்த்தோம். 10 புலன்கள் ஆக்சுவலா இருக்கு, ஞானேந்திரியங்கள் கர்மேந்திரியங்கள்னு. நாம எப்பவுமே ஞானேந்திரியங்களை பத்தி தான் பேசுறது, ஏன்னா அதுதான் உள்ளுக்குள்ள போறது. எப்பவுமே நமக்கு உள்ள என்ன போகுதுங்கிறதும் முக்கியம், நம்ம கிட்ட இருந்து என்ன வெளியில வருதுங்கிறதும் முக்கியம். நமக்கு உள்ள போறது எல்லாமே இந்த ஞானேந்திரியங்கள்னு சொல்லக்கூடிய இந்த கண்ணு காது மூக்கு காது இதுல இது இந்த 5 புலன்கள் மூலமா தான் நமக்கு உள்ள போகுது. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு, என்கிட்ட இருந்து இந்த 5 புலன்களினுடைய சக்தி என்னவோ அதை மட்டும் தேவி வித்ட்ரா பண்ணிட்டான்னு வச்சுக்கோம். இந்த 5 புலன்கள் எனக்கு இருக்கும், ஆனா அந்த புலன்களுக்கு என்ன உபயோகமோ எதை அனுபவிப்போமோ, இப்ப கண்ணு இருக்கும் ஆனா கண்ணுக்கு பார்வை இருக்காது, அது மாதிரி புரியறது இல்லையா. இந்த புலன்களினுடைய சக்தியை தேவி திருப்பி எடுத்துட்டா, வேண்டாம் இந்த சக்தி வேண்டாம், புலன்கள் மட்டும் இருந்தா போதும் அவளுக்கு அப்படின்னு. என்ன ஆகும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எவ்வளவு உலகம் அழகா இருக்கட்டும், அருவிகள் கொட்டட்டும், பெரிய பெரிய அப்படியே புல்வெளிகள் இருக்கட்டும், எல்லாமே இருக்கட்டும், கண் இல்லை நம்மளால எதையாவது பார்க்க முடியுமா? எவ்வளவு அழகான பிரபஞ்சமா இருக்கட்டும், அதை நம்மளால ஒரு நொடி பார்க்க முடியுமா? எத்தனை கலர்ஸ் இருக்கு, அந்த கலர் நமக்கு தெரியுமா? கண்ணு தெரியாது. கண்ணினுடைய பார்க்கக்கூடிய சக்தியை வித்ரா பண்ணிட்டா கண்ணு இருந்து பிரயோஜனம் இல்லை, எதையுமே நம்மளால பார்க்க முடியாது, அனுபவிக்க முடியாது. நாம எப்படி இருக்கோம்னு கூட நமக்கு தெரியாது. எப்படி தெரியுது? கண்ணு இருக்கிறதுனால போய் ஒரு கண்ணாடியில போய் பாக்குறோம் நாம எப்படி இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால நமக்கு தெரியுது. அது கூட நமக்கு தெரியாம போயிடும். கண்ணு, மூக்கு, எந்த வாசனையும் தெரியாது. எந்த வாசனையும் தெரியாதுன்னா நல்ல வாசனை, எவ்வளவு பூக்கள் இருக்கு, நல்ல வாசனைகள் இருக்கு, எதுவுமே நமக்கு தெரியாது. ருச்சி, டேஸ்ட், சுத்தமா எதுவுமே தெரியாது. அப்படின்னா நான் என் வாயில லட்டு வச்சாலும் மென்னு முழுங்கிடுவேன், கறிக்கட்டையை வச்சாலும் மென்னு முழுங்கிடுவேன். ஏன்னா நான் என்ன வச்சாங்கன்னு எனக்கு தெரியாது. அப்ப எதையானாலும் நான் பாட்டுக்கு மென்னு முழுங்கிடுவேன், ஏதோ அது ஃபுட்டு தான் அப்படின்னு நினைச்சு இல்லையா. இப்போ கண்ணும் இல்லை, மூக்கு இல்லை, வாயிலையும் அந்த இல்லை, காது இல்லை. எவ்வளவு குயில் கூவட்டும், எவ்வளவு பறவைகள் சப்தமிடட்டும், எவ்வளவு நல்ல நல்ல மியூசிக் இருக்கட்டும், பாடல்கள் ஸ்தோத்திரங்கள் என்னமோ இருக்கட்டும், ஏன் காது கேட்காது? அப்ப இது எல்லாமே எனக்கு பிரயோஜனப்படாது. தொடு உணர்வு இல்லாம போச்சு என்னுடைய தோலுக்கு. ரொம்ப கஷ்டமான விஷயம் அது. நம்ம எங்க கால் எடுத்து வைக்கிறோம்னு தெரியாது. சூடா இருந்தா நமக்கு தெரியாது. கொதிக்கிற சூட்ல ஏதாவது கொண்டு வந்து பக்கத்துல வச்சாங்கன்னா இப்ப அது மேல கைப்பட்ட உடனே சுடுது அப்படின்னு ஒண்ணு அதை கீழே போட்டுறோம் இல்ல விட்டுடுறோம். அந்த தொடு உணர்வு இல்லைன்னா என்ன பண்ணுவோம்? அதை கெட்டியா பிடிச்சிட்டே இருப்போம், நம்ம ஸ்கின் பேர்ன் ஆகி போயிடும். ஸ்கின் எரிஞ்சு போனாலும் நமக்கு அது சூடா இருக்குன்னு நமக்கு தெரியாது. அப்போ தொடு உணர்வை எடுத்துட்டா, இந்த 5 புலன்களுடைய சக்தியை அவள் வித்ரா பண்ணிட்டா அப்படின்னா நம்மளால வாழ்க்கையை வாழவே முடியாது, ஆபத்துல தான் கொண்டு போய் முடியும். நம்ம எங்க கால் வைக்கிறோம்னு தெரியாது. கால் வைக்கிறப்ப அந்த உணர்வு இருக்கணும், இந்த பூமியில கால் வச்சிருக்கோம், இங்க கல்லு மேல வச்சிருக்கோம், இதை உடனே எடுக்கணும், முள்ளு இருக்கு, முள்ளு மேல இருந்து எடுக்கணும். முள்ளு மேல கால் வச்சதே தெரியாம முள்ளு பாட்டுக்கு உள்ள போற வரைக்கும் போனா அப்ப முள்ளு உள்ளேயே இருக்கும், அதை எடுக்கணுங்கிற கான்சியஸ்னஸும் இருக்காது. அப்ப என்ன ஆகும்? அது செப்டிக் தான் ஆகும். எந்த ஃபாரின் பாடியையும் பாடி ஒத்துக்காது, வெளியில இருந்து எதையும் உள்ள வச்சுக்காது. அப்போ அது செப்டிக் பண்ணி அந்த இடத்துல பஸ் வச்சு அதை வெளியில அனுப்புறதுக்கு தான் அது பார்க்கும். அப்போ இந்த புலன்களினுடைய சக்தியை அவள் வித்ட்ரா பண்ணிட்டா நம்மளால இங்க எதையுமே அனுபவிக்க முடியாது, வாழவே முடியாது. அப்போ அவள் என்ன பண்ணிருக்கா? இப்போ இந்த கபந்தன்னு ஒரு கேரக்டர் உண்டு ராமாயணத்துல, ஆரண்ய காண்டத்துல வருவார். அவர் என்னன்னா ரொம்ப அழகா ஒரு தேவர் அவர், அந்த விண்ணுலகத்துல இருக்கக்கூடியவர். அவருக்கு இந்திரனோட சண்டை வரும். அவர் முன்னாடியே பிரம்மா கிட்ட ஒரு வரம் வாங்கியிருப்பார், எனக்கு நீண்ட ஆயுள் வேணும், எனக்கு சீக்கிரமா, ஏன்னா மரணம் இல்லாத நிலை கொடுக்க மாட்டாங்க, எப்ப கேட்டாலும் கொடுக்க மாட்டாங்க, அதனால இவங்க கண்டிஷன்ஸ் வச்சுப்பாங்க, நீண்ட ஆயுள் வேணும் எனக்கு அப்படின்னு ஒரு வரம் வாங்கியிருப்பான். அவன் பேர் கபந்தன். என்ன ஆகும்னா இந்திரனோட போய் சண்டை போடுவான். இந்திரன் தன்னுடைய வஜ்ராயுதத்தினால அவனுடைய தலையில தட்டுனதுல என்ன ஆகும்? தலை கழுத்துக்கு உள்ள போயிடும், அதாவது இந்த நெஞ்சு இருக்கக்கூடிய இடத்துக்கு தலை உள்ள போயிடும், கால்களும் உள்ள போயிடும் கீழே அமுக்குனதுல. அப்போ அவன் ஒரு உருண்டையா உடம்பு மட்டும் இருக்கும், அதுலயே ஒரே ஒரு கண்ணு மட்டும் இருக்கும், வாய் இருக்கும், வேற எதுவுமே இருக்காது, அப்படியே ஒரு உருண்டைய காலே இருக்காது, அப்படியே ஒரு மாம்ச பிண்டமா ஆயிடுவான் அந்த கபந்தன்.
அப்படி ஆனதுக்கு அப்புறம் அவனால எங்கேயும் நகர்ந்தெல்லாம் கால் கிடையாது, எங்கேயும் நகர்ந்தெல்லாம் போக முடியாது, உருண்டெல்லாம் போக முடியாது, அப்படியே கடக்க வேண்டியதுதான். இந்த நிலையில அவன் கேட்பான், என்ன கொன்னுடுங்க, வேண்டாம் எனக்கு இந்த வாழ்க்கை வேண்டாம், என்ன கொன்னுடுங்க அப்படின்னு சொல்லுவான். இந்திரன், நீ வரம் வாங்கியிருக்க பிரம்மா கிட்ட, நீண்ட ஆயுள் வேணும்னு, உன்னை கொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிடுறாரு அவர். உடனே, அப்ப எனக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணுங்க, நான் எப்படி சாப்பிடுவேன், நீண்ட ஆயுள் வேணும்னா உணவை தேடி போறதுக்கு கால் வேணும், எங்கேயாவது நடந்து போகணும், எதையாவது எடுத்து சாப்பிடணும்னா கை வேணும், எதுவுமே இல்லாம நான் எப்படி சாப்பிடுவேன், வாயும் கண்ணும் மட்டும் இருக்கு வயித்துல, அதை வச்சுட்டு நான் எப்படி இருப்பேன் அப்படின்னு கேட்டப்போ அவருக்கு கை மட்டும், நீளமா கைகளை மட்டும் கொடுப்பார் இந்திரன். நீ ரெண்டு கையை வச்சுட்டு நீ பொழைச்சுக்கோணும், அவர் ஒரே இடத்துல கிடப்பார், கை மட்டும் எவ்வளோ நீளம் வேணாலும் போகும், அந்த கைக்குள்ள என்னென்னலாம் அகப்படுதோ அதையெல்லாம் பிடிச்சு அப்படியே நேரா வயிறே வயிற்றுலயே வாயிருக்கும், அப்படியே உள்ள போட்டுப்பார். இப்படியே தான் வாழ்ந்துட்டு இருப்பார் அவர் ரொம்ப நாளைக்கு. அவருக்கு விமோசனம், ராமபிரான் வந்து அந்த ஆரண்யத்துக்கு வர்றப்போ அவங்க அவருடைய கையை வெட்டுறப்போ அவருக்கு விமோசனம்னு கதை வரும். இந்த கதைக்கு போக வேண்டாம். நம்ம இந்த கபந்தனுடைய நிலை என்ன என்னவா இருக்கு, எந்த புலன்களும் கிடையாது, ஒண்ணுமே கிடையாது, அப்படியே ஒரே இடத்துல கிடக்க வேண்டியதுதான், கை மட்டும் நீளமா இருக்கும், கையில என்ன ஆகப்படுதோ அதை பிடிச்சு பிடிச்சு அப்படியே உள்ள போட்டுட்டே இருக்கும், டேஸ்ட் கிடையாது, ஒண்ணுமே கிடையாது, அப்படி ஒரு வாழ்க்கை. அப்படி கபந்தனுடைய வாழ்க்கை மாதிரி நம்மளுடைய வாழ்க்கை ஆகாம இருக்கணும். இந்த எப்படி உங்களுக்கு உங்க பையன் மாம்பழம் சாப்பிடணும்னு ஆசை இருந்ததோ, அதே போல இந்த பிரம்மாண்டங்களை எல்லாம் படைச்ச தேவிக்கு இந்த பிரம்மாண்டங்களை எல்லாம் நம்மளுடைய குழந்தைகள் அனுபவிக்கணும் அப்படின்னு ஒரு கருணை வந்தது. அந்த கருணை தான் நமக்கு இந்த பஞ்ச தன்மாத்திரைகள், இந்த ஐந்து புலன்களுடைய சக்தி. இப்ப வித்ரா பண்ணிட்டாங்கன்னு சொன்னமே அதுதான் தன்மாத்திரை. தன்மாத்திரைனா அதுதான், இப்ப புலன்களினுடைய சக்தி தான் தன்மாத்திரை. இப்ப அந்த தன்மாத்திரைகளை தேவி படைச்சு இந்த புலன்களுக்கு அதை சக்தியா கொடுத்துருக்கிறதுனால தான் நம்மளால இந்த உலகத்துல வாழ முடியுது, அனுபவிக்க முடியுது, சந்தோஷப்பட முடியுது. லட்டு சாப்பிட்டா ஆனந்தமா இருக்கு. ஏன் லட்டு சாப்பிட்டா ஆனந்தமா இருக்கு? லட்டினுடைய ருச்சி என்னுடைய நாக்குங்கிற புலனுக்கு தெரியுது. அந்த தன்மாத்திரை, அந்த ருச்சிங்கிற தன்மாத்திரை வேலை செய்யறதுனால எனக்கு லட்டு சாப்பிட்டா ஆனந்தமா இருக்கு. அந்த ஆனந்தத்தை எனக்கு அப்ப கொடுத்ததுக்கு காரணம் தேவியினுடைய கருணை. அந்த அபாரமான கருணையினால அவ என்ன செய்யறா அப்படின்னா, நீங்க உங்களுக்கு தன்மாத்திரைகளை கொடுக்குறேன், இந்த உலகத்துல இருக்கிறதை எல்லாம் அனுபவிங்க அப்படின்னு சொல்றா. இப்போ எனக்கு பசிக்குது, நான் என்ன செய்ய முடியும்? இந்த டேபிள சாப்பிட முடியுமா, இல்ல சேர ஏதாவது ஒரு ஃபர்னிச்சரை எடுத்து சாப்பிட முடியுமா? இதையெல்லாம் நான் சாப்பிட முடியாது. எனக்கு ஒரு ஃபுட் வேணும். என்ன மாதிரியான ஃபுட் வேணும்? இந்த பூமியிலிருந்து விளைஞ்சு வந்த ஏதோ ஒன்று வேணும். ஒரு ஆப்பிள் கிடைக்குது எனக்கு, அந்த ஆப்பிளை நான் சாப்பிட்றேன். இந்த ஆப்பிளை நான் சாப்பிட்டதுக்கு அப்புறம் இந்த ஆப்பிளில் என் உடம்புக்கு தேவையில்லாத விஷயங்கள் இருக்கு, அதை நான் என்ன பண்ணுறேன், திரும்பவும் இந்த பூமிக்கே கொடுத்துட்றேன். இப்போ இந்த பிரம்மாண்டம், இந்த பிண்டாண்டம் ரெண்டையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. வெளியில் இருக்கக்கூடியது அண்டம், பிரம்மாண்டம் அண்டம், இது வந்து நம்மளுடைய உடம்பு பிண்டம். இப்போ இது ரெண்டுக்கும் ஒரு சமநிலையை தேவி ஏற்படுத்தி கொடுத்துருக்கா. பஞ்சபூதங்கள் வெளியில, பஞ்சபூதங்கள் நம்ம உடம்புல, ஐந்து புலன்கள், இந்த புலன்களுக்கு தன்மாத்திரைகள், இந்த தன்மாத்திரைகளின் மூலமா இந்த அண்டத்தில் இருக்கிறதை எடுத்து இந்த பிண்டத்துல போடுறோம், இந்த பிண்டத்துல இருக்கக்கூடிய கழிவுகளை திரும்ப அண்டத்துல போடுறோம், இந்த அண்டம் அதை ரீசைக்கிள் பண்ணி நமக்கு திரும்பவும் கொடுக்குது, தன்மாத்திரைகளின் மூலமா அந்த அண்டத்துல இருந்து வாங்கி இந்த பிண்டத்துல போட்டு பிண்டத்துல இருந்து திரும்ப கழிவுகளை அண்டத்துல போடுறோம். இது நடக்குதா இல்லையா? எல்லா விதத்திலையும் யோசிச்சு பாருங்க. ஒரு இந்த ஆப்பிள் எப்படி வந்தது? இந்த பிரம்மாண்டத்துல இருந்து, இந்த அண்டத்துல இருந்து, வெளியில இருந்து தான் நமக்கு வந்தது ஆப்பிள். இப்ப இந்த ஆப்பிளை நான் எனக்குள்ள போடுறேன், போட்டு எனக்கு அது சக்தி ஆகுது, என்ன என்ன ஆப்பிளுடைய கழிவு எனக்கு வருது, அதை இந்த பிரம்மாண்டத்துல விட்டுடுறேன். நான் தண்ணி பிரம்மாண்டத்துல இருக்கு, அதை எடுத்து நான் குடிக்கிறேன், எனக்கு எக்ஸஸ் தண்ணி, கழிவு தண்ணி இருக்கு, அதை திரும்ப இந்த பிரம்மாண்டத்துல விட்டுட்டேன். மூச்சு இங்க இருந்துதான், வெளியில இருந்துதான் இழுக்கிறேன், எனக்கு வேண்டாத அசுத்த காற்று இருக்கு, அதை நான் திரும்ப இந்த பிரம்மாண்டத்திலேயே விடுறேன். இப்போ இப்படி எல்லாத்தையுமே இங்க வெளியில இருந்து எடுத்து திரும்ப நம்ம இதை வெளியிலேயே கொடுக்குறோம். இது ரெண்டுக்கும் ஒரு சமநிலையை தேவி கொடுத்துருக்கா. இங்க வெளியில இருந்து எடுத்துக்கிறது, நாம ப்ராசஸ் பண்ணி திரும்ப வெளியில கொடுக்கறது, இதுக்கு நடுவுல இந்த தன்மாத்திரைகள், இங்க பஞ்சபூதங்கள், இங்க ஐந்து புலன்கள், நடுவுல தன்மாத்திரைகள். பஞ்சபூதங்கள்ல இருந்து நம்ம பாரோ பண்ணிக்கிறோம், நாம திரும்ப அங்க கொடுக்குறோம். இந்த சமநிலையை தேவி ஏற்படுத்தி கொடுத்துருக்கா. ஏதோ ஒண்ணு இதுல தப்பு. இப்ப ஒரு சூடு பாருங்க, நம்ம உடம்புல சாப்பிடுறோம், சாப்பாட உடம்பு ஏத்துக்கல,
வாந்தி வந்துருச்சு, உள்ள வாயில என்ன போட்டாலும் உடனே வாந்தி வந்துருச்சு, சாப்பிடல, என்ன பண்ண முடியும்? இந்த ஒண்ணுமே பண்ண முடியாது. நம்மளுடைய புலன்கள் இந்த பிரம்மாண்டத்திலிருந்து உள்ள எடுத்துக்கணும், அந்த எடுத்துக்கிற சக்தி அந்த புலன்களுக்கு இருக்கணும். தண்ணி குடிச்சா தண்ணியே ஒத்துக்கலைன்னா டீஹைட்ரேட் ஆயிடும் உடம்பு. தண்ணி குடிச்சாலே எனக்கு பிடிக்கல, வாந்தி வருது, நான் இனிமேல் தண்ணியே குடிக்க மாட்டேன்னு யாராவது இருக்க முடியுமா? இருக்க முடியாது. அப்போ இந்த சமநிலைங்கிறது தேவி ஏற்படுத்தினது. நீங்க ஃபுல்லா ஏசியிலேயே எப்பவும் உட்காந்துட்டுருங்க, உங்க பாடி டெம்பரேச்சர் கரெக்டா மெயின்டைன் ஆகுதா இல்லையா? ஏசியிலேயே இருந்த உடனே இங்க இருக்கிற பேனா பென்சில் கப்பு கிப்பு எல்லாம் வந்து ஜில்லுன்னு ஆயிடுது. ஆனா உங்க உடம்பு அப்படி ஆச்சா? உங்க உடம்பு உள்ளுக்குள்ள அந்த டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்குல்ல, அது எப்படி மெயின்டைன் பண்ணுது? அப்ப இந்த வெளியில இருந்து அக்னியை, வெளியில இருக்கக்கூடிய அக்னியை நம்ம உடம்பு எடுத்து உள்ளுக்குள்ள, உள்ள என்ன நம்ம நெருப்பா வச்சிருக்கோம், வெளியில இருந்துதான் எடுத்துக்கிறோம் எல்லாத்தையும், சூடு வெளியில இருந்துதான் எடுத்துக்கிறோம். அப்ப இந்த வெளியில இருந்து எடுத்து நம்மளுடைய பாடி டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணுது. இப்படி இந்த வெளியில ஐந்து பூதங்கள், உள்ள ஐந்து புலன்கள், இது ரெண்டுக்கும் பிரிட்ஜ் பண்றதுக்கு பஞ்ச தன்மாத்திரைகள் இதை கொடுத்து எல்லாத்தையும் அனுபவி அப்படின்னு சொல்லியிருக்கா தேவி. ஏன் அனுபவின்னு சொல்லணும் அப்படின்னா, அவளுக்கு நம்ம மேல இருக்கக்கூடிய கருணை. சரி, அவளுக்கு கருணை இருக்கு, அவள் எல்லாத்தையும் கொடுத்து அனுபவின்னு சொல்லியிருக்கா. இப்ப நாம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு சின்ன கதை சொல்றேன். ஒரு அப்பா இருந்தார், அவருக்கு நாலு பசங்க. அந்த அப்பாவுக்கு மரணப்படுக்கையில இருக்கார், சாக போறார். அப்ப நாலு பசங்களையும் கூப்பிட்டு, நான் இறந்து போனதுக்கு அப்புறம் என்னுடைய பெட்டுக்கு கீழே ஒரு பாக்ஸ் வச்சிருக்கேன், அதுல ஒரு பேப்பர் வச்சிருக்கேன், அதை எடுத்து நீங்க படிச்சு யாருக்கு புரியுதோ வாழ்ந்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இறந்து போயிட்டார். இந்த பசங்க ஏதோ உயில் எழுதி வச்சிருப்பாரு, ஏதோ சொத்து வச்சிருப்பாருன்னு ரொம்ப ஆசையா போய் அதை திறந்தாங்க. அதை திறந்தா அந்த பேப்பர்ல நாலு பாயிண்ட்ஸ் எழுதியிருந்தார் ஃபாலோ பண்றதுக்கு, நமக்கு அட்வைஸ் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் கொடுத்திருந்தார். ஃபர்ஸ்ட் என்னன்னா, கடனை கொடுத்துட்டு போய் திரும்ப கேட்காதீங்க. கடன் கொடுத்தீங்கன்னா கொடுத்துடுங்க, அதை போய் திருப்பி கேட்காதீங்க. ரெண்டாவது, விதை போட்டுட்டு அதுக்கு பந்தல் போடாதீங்க. இப்போ ஒரு அவரை விதை போடுறோம் அப்படின்னா, அவரை விதை போடுங்க, ஆனா அதுக்கு பந்தல் போடாதீங்க. மூணாவது, உங்க அம்மாவுக்கு சாப்பாடு போடாதீங்க. நாலாவது, இந்த உலகத்துல ஒரு கஷ்டம் வந்தா உங்க வீட்டை இடிச்சிடுங்க. உங்களுக்கு ஏதோ ஒரு கஷ்டம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த உலகத்துல உங்களுக்கு கஷ்டம் வந்த உடனே வீட்டை இடிச்சிடுங்க. இந்த நாளும் அதுல எழுதி வச்சிருந்தாரு. இந்த பசங்களுக்கு பயங்கர கோவம், என்ன உயிலாவது எழுதி வச்சிருப்பாருன்னு நினைச்சு போய் எடுத்தா, சரி உயில் தான் எழுதல, எப்பவும் கூப்பிட்டு நாள் அட்வைஸ் பண்ணுவாரு, அது மாதிரி இப்படி இருங்கப்பா அப்படி இருங்கப்பான்னு எழுதியிருப்பாருன்னு பார்த்தா, இந்த ஆள் பைத்தியமா என்ன இப்படி எழுதி வச்சிருக்காரு? அப்ப அதுல ஒருத்தனுக்கு என்ன தோணுது, அப்பனா அம்மாவை விரட்டி இல்லாமா கேட்டா, அப்பா தான் சொன்னாரு, அப்பா தான் அவரோட கடைசி ஆசை அம்மாவை விரட்ட சொல்லி, அதனால விரட்டி இல்லாமான்னு கூட ஒருத்தன் யோசிச்சுட்டான். இப்படி ஒரு ஸ்டேஜுக்கு வந்துட்டாங்க இவங்க நாலு பேருக்கும், ஒன்னும் புரியல. அதுல ஒருத்தன் ஏதோ பாவம் கொஞ்சம் அறிவு போல இருக்கு, அவங்க அப்பா போல, அவன் என்ன பண்ணிட்டான், யார்கிட்டயாவது கொடுத்து, படிச்சவங்க யாராவது ஞானிகள் இருப்பாங்க அவங்கள்ட்ட கொடுத்து, இது என்ன ஏன் எங்க அப்பா இப்படி எழுதி வச்சுட்டு போயிருக்காருன்னு ஏதாவது கேட்போமா அப்படின்னா, என்னையா அவனே ஒரு லூஸ் எதையோ எழுதி வச்சுட்டு போயிட்டான், காசு இல்ல பிரிச்சு கொடுக்கறதுக்கு, அதுக்கு பதிலா எதையாவது நம்மள சுத்தல்ல விடணும்னு சொல்லிட்டு இதெல்லாம் பண்ணிருக்கான், இதெல்லாம் போய் வேணான்னு மிச்சவங்க சொல்றாங்க. இல்ல நம்ம எதுக்கும் கேட்டு பார்ப்போம்னு பெரிய அந்த ஊர்ல பெரிய படிச்சவர் ஞானின்னு இருக்கிறவர் ஒருத்தர்கிட்ட கொண்டு போய், இந்த மாதிரி எங்க அப்பா எழுதி வச்சுட்டு போயிருக்காரு, இது என்னங்க அர்த்தம் அப்படின்னு கேக்குறாங்க. அவர் படிச்சு பார்த்துட்டு, உங்க அப்பா வாழ்றப்பவே பைத்தியமா தான் இருந்தாரு, இப்ப உயிர் போற சமயத்துல அவருக்கு மூளை குழம்பி போயிருக்கு, அதனால இப்படி எல்லாம் பண்ணியிருக்காரு, இந்த பேப்பரை வச்சுக்கிட்டு இன்னும் நாலு இடத்துல போய் அசிங்கப்பட்டுட்டு இருக்காதீங்க, தூக்கி போட்டு அவங்கவுங்க போய் குழப்ப பாருங்கன்னு சொல்லிட்டாரு. ஆனா அதுல அந்த ஒரு பையனுக்கு மட்டும் என்ன சொல்லியிருப்பாரு, என்ன சொல்லியிருப்பாரு, அப்படி ஏன் இப்படி எழுதினாரு, ஏன் அம்மா மேல அன்பா தானே இருந்தாரு, அம்மாவை விரட்டி விட்டுருங்கன்னு ஏன் சொல்ற, விரட்டி விட்டுருங்க சாப்பாடு போடாதீங்கன்னு சொன்னாரு, ஏன் என்ன இவனுக்கு ஒரே கவலை, அவன் எப்படியோ தேடி, அது ஒரு நமக்கு ஒரு கேள்வி வந்துடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உண்மையாவே அந்த கேள்விக்கு பதில் இந்த பிரபஞ்சத்துல இருக்கும். நமக்கு ஒரு கேள்வி மனசுக்குள்ள உண்மையா அந்த கேள்வியை நம்ம கேட்டா உண்மையா அந்த பதில் நம்மளை தேடி வரும். அந்த பையனுக்கு நிஜமாவே அப்பா அப்பா மேல ஒரு நம்பிக்கை அவனுக்கு, அவர் அப்படி காணாவினா நீ ஏதோ போனது வந்ததெல்லாம் எழுதி வைக்கிறவர் கிடையாது, ஏதோ ஒரு அர்த்தம் இருக்கு இதுல, என்ன நம்ம கண்டுபிடிச்சா ஆகணும்னு எப்பவும் அந்த பேப்பரை பாக்கெட்ல வச்சுட்டே சுத்தான், யாராவது கொஞ்சம் படிச்ச மாதிரி தெரிஞ்சா இது ஏதாவது புரியுதா பாருங்க புரியுதா பாருங்கன்னு அவங்க கிட்ட கேக்குறது இதே அவனுக்கு வேலையா இருக்கு. இப்ப என்ன பண்ணா, ஒருத்தர் யாரோ ஒருத்தர் மாட்டினார், அவர்கிட்ட போய் இதை படிச்சு பாருங்க, இது என்ன உங்களுக்கு ஏதாவது புரியுதா, எங்க அப்பா கடைசியா எழுதி வச்சுட்டு போனாரு அப்படின்னு சொன்னோடனே அதை படிச்சுட்டு அந்த ஞானி சொல்றாரு, அப்பா உங்க அப்பா
அற்புதமான நாலு விஷயங்களே உங்களுக்கு சொல்லிட்டு போயிருக்காரு. ஆனா உங்களுக்கு நேரா அது புரியக்கூடாது. ஏன்னா நேரா நான் அந்த விஷயத்த சொன்னா நீங்க செய்ய மாட்டீங்க. இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு விஷயத்த நீங்க தெரிஞ்சுக்கிறப்போ அதை லைஃப்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு உங்களுக்கு ஒரு எண்ணம் தோணும். ஓ இதுல இவ்வளோ விஷயம் இருக்கா அப்படின்னு தெரியும். ஏன்னா அம்மாவுக்கு சாப்பாடு போடாதீங்கன்னு சொன்ன உடனே அப்ப இருந்து நெகட்டிவாவே யோசிச்சுட்டு வந்திருப்பீங்க. அப்போ அதோட தத்துவம் என்னன்னு தெரியறப்போ உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி வரும். அதுக்காக எழுதி வச்சிருக்காருப்பா, உங்க அப்பா மாதிரி ஒரு பெரிய ஞானியே கிடையாது, இதை படிச்சா எனக்கு அதுதான் தோணுது அப்படின்னு சொன்னாராம். ஐயா தயவு செய்து எனக்கு இதுக்கு விளக்கம் சொல்லுங்க, எனக்கு ஒரு மண்டைய பிச்சுக்கலை மாதிரி இருக்கு, என்ன செய்யறதுனே தெரியல, ஒருத்தன் வேற அம்மாவை விரட்டிடலாமான்லாம் கேட்கறான், நீங்க எனக்கு என்னன்னு பதில் சொல்லுங்க அப்படின்னு அவர் சொன்னாராம். கடன் கொடுத்துட்டு திரும்ப கேட்க வேணாம் அப்படின்னா, நாம ஒருத்தருக்கு கடன் கொடுக்குறோம், கொடுத்தா ஒரு மாசம் கழிச்சு தரேன் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. ஒரு மாசம் கழிச்சு அவங்க கொண்டு வந்து நம்ம கிட்ட கொடுக்க கூடியவங்களா இருக்கிறவங்களுக்கு கடன் கொடுத்தா போதும். இல்ல ஒரு டைம் வாங்கணும்னா நம்ம கிட்ட வந்து, இந்த மாதிரி ஒரு மாசம் முன்னாடி உங்ககிட்ட வாங்கினேன், இப்ப எனக்கு ரொம்ப நிலைமை சரியா இல்லை, அதனால இன்னும் ஒரு 15 நாள் டைம் கொடு, அப்புறமா நான் கொண்டு வந்து தரேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு அவங்களுக்கு கடன் கொடுக்கணும். கடனை கொடுத்துட்டு அவன் எங்கேயோ கண்காணாம போயிட்டான்னு அவனை போய் தேடி நாம ஞாபகப்படுத்தி அவனுக்கு கடன் கொடு, இத்தனை ஒரு மாசத்துல தரேன்னு சொன்னியே என்னாச்சு திரும்பி கொடு அப்படின்னு கேட்கக்கூடிய நிலையில இருக்கவன்கிட்ட கடனை கொடுக்காதீங்க. ஏன்னா அதை நம்மளால திருப்பி வாங்க முடியாது. அவனுக்கு கொடுக்கணும், திருப்பி கொடுக்கணுங்கிற இன்டென்ஷன் இல்லை. இன்டென்ஷன் இருக்கிறவன் என்ன பண்ணுவான், ஒரு டைம் வாங்கியிருக்கான் ஒரு மாசத்துல கொடுக்குறேன்னு, அந்த ஒரு மாசத்துல திருப்பி வந்து இல்லப்பா ஒரு மாசத்துல கொடுக்குறேன்னு சொன்னா இப்ப எனக்கு வசதி படல, ஒரு 15 டேஸ் டைம் கொடுன்னு கேட்கறான். அப்போ நம்ம கண்ணிலேயே படாம எஸ்கேப் ஆகிட்டு இருக்கான் ஒருத்தன் அப்படின்னா அவனுக்கு திருப்பி கொடுக்குற எண்ணமே இல்லை. அப்படிப்பட்டவனுக்கு கடனை கொடுக்காதீங்க, உங்களால அதை திருப்பி வசூல் பண்ண முடியாது அப்படின்னு ஒரு அட்வைஸ் இது. ரெண்டாவது, அவரை காணாலும் விதைய போடுங்க, பந்தல் போடாதீங்க, விதைய போட்டுட்டு பந்தல் போடாதீங்க அப்படிங்கிறதுக்கு என்னன்னா, ஒரு ப்ரிகாஷனோட பிளான் பண்ணி எதையும் செய்யுங்க. அவரைய விதைய போட்டுட்டு அப்புறமா பந்தல் கட்டுவோம் அப்படின்னு நினைக்காதீங்க. பந்தலை போட்டுட்டு அப்புறமா விதைய போடுங்க. என்ன செய்யறோம் அப்படிங்கிறத முதல்ல திட்டமிட்டு இதுக்கு இதெல்லாம் தேவைப்படும், இதை கலெக்ட் பண்ணிக்கணும், இதை செஞ்சு இதை செய்யணும் அப்படிங்கிற கிளாரிட்டியோட, எவ்வளோ ஆகும், இதுக்கு என்ன பண்ணணும், நம்ம கிட்ட இருக்கா, இதுல நம்ம செய்ய முடியுமா, எல்லாத்தையும் பிளான் பண்ணி ஒரு விஷயத்தை ஆரம்பிங்க. விதைய போட்டதுக்கு அப்புறம் பந்தல் போடுறதுக்கு குச்சி தேடி போகாதீங்க. விதைய போட்டுட்டு பந்தல் போடாதீங்க அப்படின்னு சொன்னதுக்கு அர்த்தம், முன்னாடியே எல்லாத்தையும் பிளான் பண்ணி செய்யுங்க, நீங்க பாட்டுக்கு ஏதோ மனசுக்கு வந்ததை செஞ்சுட்டு போகாதீங்க அப்படின்னு அர்த்தம். மூணாவது, அம்மாவுக்கு சாப்பாடு போடாதீங்க. இதை புரியறதுக்கு நான் ஒரே ஒரு விஷயம் சொல்றேன். நம்ம யாரையாவது பாக்குறோம், அம்மா நம்ம கூட இருக்காங்க, அதாவது நம்ம வீட்டுல இருக்காங்க அம்மா. யாரையாவது ஒருத்தங்களை பாக்குறப்போ இவங்க என்னோட அம்மா, என் கூட தான் இருக்காங்க, நான் தான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றீங்க. என்னைக்காவது உங்க குழந்தைய கூட்டிட்டு போய் யாருக்கிட்டையாவது காமிக்கிறப்ப, இது என் குழந்தை, நான் தான் இதுக்கு சாப்பாடு போடுறேன், நான் தான் என் வீட்டுல தான் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்கீங்களா? சொல்லுவோமா, எப்பவாவது சொல்லுவோமா, குழந்தைய கூட்டு போய் இது நான் தான் இதுக்கு சாப்பாடு போட்டு வளர்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு. ஆனா எந்த தைரியத்துல நாம அம்மாவை சொல்றோம், நான் தான் என்கிட்ட தான் இருக்காங்க, நான் தான் சாப்பாடு போட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு. இதைத்தான் அவர் சொன்னது, என்னைக்கானாலும் அம்மாவுக்கு நீ சாப்பாடு போடுற அப்படிங்கிற எண்ணத்தோட சாப்பாடு போடாது. இந்த பூமியில நீங்க வந்து பிறந்ததுக்கு காரணமா இருக்கக்கூடியவங்க அம்மா, அவங்களுடைய உணவைத்தான் நீ இன்னைக்கும் சாப்பிட்டுட்டு இருக்க, அவங்க கொடுத்த பால் தான் இன்னைக்கு திடமா இருக்கு, இன்னும் உடம்பினுடைய திடமா. அப்போ அவங்க வீட்டுல நாம இருக்கோம், அவங்க இருக்காங்க, அவங்க கூட நான் இருக்கேன்னு சொல்லலாம், என் கூட தான் அவங்க இருக்காங்க அப்படிங்கிறத சொல்லக்கூடாது. நான் சாப்பாடு போடுறேன் அம்மாவுக்கு அப்படிங்கிற எண்ணத்தை விட்டுடு, அந்த எண்ணத்தோட சாப்பாடே போட வேண்டாம், நீ சாப்பாடு போட வேண்டாம்னு சொல்றாரு அவர். நான் சாப்பாடு போடுறேங்கிற எண்ணம் தானே அந்த அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு காரணம், அம்மாவுக்கு சாப்பாடு போடுறேன், நீ அம்மாவுக்கு சாப்பாடு போட வேண்டாம். இதுதான் அம்மாவுக்கு சாப்பாடு போடாத அப்படின்னா, அவளுடைய அருளால நீ இருக்கேங்கிற எண்ணம் உனக்கு இருக்கணும், அதை விட்டுட்டு நான் அவளை வச்சிருக்கேன் அப்படிங்கிற எண்ணம் என்னைக்குமே வரக்கூடாது அப்படிங்கிற. நாலாவது, ஏதாவது கஷ்டம் வந்தா வீட்டை இடிச்சிடுங்க அப்படின்னா, அவர் சொன்னாரு, உங்க வீட்டுக்கு கீழே தான் சேர்த்து வச்ச சொத்தை எல்லாம் புதையலா வச்சிருக்காரு, அதனால ஏதாவது கஷ்டம் வந்தா வீட்டை இடிங்க, உங்களுக்கு பெரிய புதையல் கிடைக்கும், நீங்க புழைச்சிக்கலாம்னு சொல்லியிருக்கார் அப்படின்னு சொன்னாராம்.
இப்போ எதுக்காக நான் இந்த இவ்வளோ பெரிய கதையை ஒரு 10 நிமிஷம் வேஸ்ட் பண்ணி நான் சொல்லணும் அப்படின்னா, ஒரே ஒரு விஷயம் உங்களுக்கு எளிமையா புரியறதுக்காக. என்னன்னா, ஒரு புதையல் இருக்கு, இந்த புதையல் இருக்கு, இதை நீங்க எடுத்து அனுபவிச்சுக்கோங்க, 4 பேரும் பிரிச்சுக்கோங்க அப்படின்னு அவர் எழுதி வைக்கல. 4 விஷயங்களை எழுதி வச்சு யார் ஒருத்தனால இதையெல்லாம் கண்டுபிடிச்சு ஒரு ஒரு கிளாரிட்டி யாருக்கு வருதோ அவனுக்கு அது கிடைச்சா போதும்னு நினைச்சாருல. இதுதான் தேவியும் பண்ணியிருக்கா. நமக்கு எல்லாத்தையும் கொடுத்துருக்கா அனுபவின்னு, இந்த தன்மாத்திரைகளை எல்லாம் கொடுத்துருக்காளேன்னு நாம ஏதையோ அவ எதுக்கு கொடுத்துருக்கானே புரிஞ்சுக்காம, ஓ அம்மாவை விரட்ட சொன்னாங்க அம்மாவை விரட்டிடுவோம், கடன் வந்து கொடுத்துட்டு கேட்க வேணாம்னு சொன்னாங்க எல்லாரையும் கூப்பிட்டு கடன் கொடுத்துட்டு திருப்பி கேட்காம விட்டுருவோம், அப்படித்தான் நம்ம புலன்களை நாம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இந்த பேப்பர்லோடைய உள்ளர்த்தம் என்னன்னே நாம புரிஞ்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணாம, இந்த பேப்பர்ல இருக்கிறத நான் ஃபாலோ பண்றேன் அப்படின்னு புலன்களை கொடுத்துருக்கா. கண்ணில் முடிஞ்ச வரைக்கும், கண்ணு டயர்டாகிற வரைக்கும் ராத்திரி 4 ஆனாலும் எதையாவது பார்ப்போம். அது காலையில 4, நைட்ல இருந்து முழிச்சிட்டு இருந்தா அது ராத்திரி 4 மணி ஆனாலும் எதையாவது பார்ப்போம், எதையாவது கேட்போம், எதையாவது தின்னுட்டே இருப்போம். போக வர எதையாவது பசிக்குதோ பசிக்கலையோ எதையாவது எடுத்து போடுவோம். இது எல்லாமே என்ன பண்ணிட்டு இருக்கோம், அந்த பேப்பரை எதுக்காக கொடுத்துருக்கா, அது உள்ள அர்த்தம் என்னன்னு நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சியே பண்ணல. முயற்சி பண்ணாததுனால என்ன ஆயிடுச்சு, அந்த ஒரு பையன் அம்மாவை விரட்டிடலான்னு சொன்ன நிலையில தான் நாம இருப்போம். அப்போ இந்த புலன்கள், இந்த தன்மாத்திரைகளை தேவி எதுக்காக கொடுத்துருக்கா, அப்ப நிஜமாவே எதுக்காக கொடுத்துருக்கா, அது என்னன்னு பார்ப்போமா. இப்போ அந்த பரபிரம்மத்துக்கிட்ட இருந்து இத்தனை உயிர்களும் பிரிஞ்சு வந்துச்சு. நாம இந்த எக்ஸாம்பிள், இது உபனிஷத்துல சொல்லப்பட்டு இருக்கிற எக்ஸாம்பிள், இதை நான் நிறைய தடவை எளிமையாவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஒரு விளக்கிலிருந்து ஏற்றப்பட்ட எல்லா சுடர்களும் முழுமையான சுடர் தான். ஒரு ஆப்பிள் இருக்கு, நான் ஒரு ஆப்பிள்ல ஒரு கடி கடிச்சிட்டேன், அந்த பைட்டு தான் இது கம்மி, இது ஃபுல் ஆப்பிள், இது ஒரு கடிச்ச துண்டு இல்லையா. ஆனா ஒரு ஒரு கம்ப்ளீட்டான ஒரு பூரணமான ஒரு பொருள் கிட்ட இருந்து எடுக்கப்பட்ட எல்லாமே பூரணமாகத்தான் இருக்கும். இதே விளக்குக்கு, இந்த இப்ப ஆப்பிள் வந்து இது குறைஞ்ச ஆப்பிள் ஆயிடுச்சு, ஒரு பிட்டு இங்க தனியா இருக்கு, இது முழு ஆப்பிள் கிடையாது, இதுவும் முழு ஆப்பிள் கிடையாது, அப்படி ஆயிடுச்சு. ஆனா ஒரு விளக்குல இருந்து ஒரு விளக்கை ஏத்துங்க, என்ன ஆகுது, அந்த விளக்கும் முழுமையான சுடர், இந்த விளக்கும் முழுமையான சுடர். இது அதுல இருந்து ஏத்துனதுனால இது ஃபுல் சுடரும், இது கொஞ்சம் குறைஞ்ச சுடருமானா, இல்லை. அப்படித்தான் இறைவன் தன்னை பல கோடியாக மாத்திக்கிட்டான். அந்த ஒரே ஒரு பரபிரம்மம் இத்தனை உயிர்களாக, இப்ப நாம இருக்கோம், நாமளுமே அவனுடைய ஒரு பாகம்னா இந்த பாகம் பிரிஞ்சு வந்துட்டதுனால அவன் குறைவுபட்டவனா ஆகிறது இல்லை, அவன் கம்ப்ளீட்டா இருக்கான், நாமளும் கம்ப்ளீட்டா இருக்கும். எப்படி அந்த சுடர் கம்ப்ளீட்டா இருக்கோ அது மாதிரி நாமளும் முழுமையான ஆத்மாவா இருக்கும், அவன் முழுமையான பரமாத்மாவா இருக்கான். இதுல இருந்து பிரிஞ்சு வந்ததுதான் நாம எல்லாருமே. அப்ப நம்ம எல்லாருக்குள்ளயும் அவன் தான் இருக்கான், அவன் தான் நாம. அப்படி பிரிஞ்சு வந்த இந்த கொஞ்சம் ஒரு ஆசைக்காக தாய்லாந்துல போய் தொப்பி போட்டு போட்டோ எடுத்துக்கிட்டோம். நான் அந்த தொப்பியை கழட்டவே மாட்டேன்னு இருப்போமா, ஏதோ ஒரு ஸ்டேஜ்ல குளிக்க போறப்பவாது அந்த தொப்பியை கழட்டிதானே ஆகணும், கொஞ்ச நாள் அது என்னப்ப தொப்பி கோமாளி மாதிரி இருக்கு அப்படின்னு ஒரு ஸ்டேஜ்ல கழட்டி போடுவோமா மாட்டோமா. அது போல இந்த இறைவன் என்னதான் ஒரு ஆசையினால இப்படி கோடானு கோடி ஜீவராசிகளா பிரிஞ்சாலும் அவங்க அவங்களுக்கு ஒரு சைக்கிள் வச்சு இதுல அவன் திரும்ப அவங்களை தன்னோட சேர்த்துக்கிறதுக்கான விருப்பத்தோடவே இருக்கான். அவனுக்கு தன் இந்த ஜீவனை எப்படியாவது முக்தி அடைய வச்சு நம்ம கூட கொண்டு வந்து சேர்த்துடணும் அப்படிங்கிற எண்ணம் அவனுக்கு இருந்துட்டே இருக்கு. அவனுடைய எண்ணம் அப்படிங்கிறது தேவி, ஏன்னா அவனுடைய சக்தி எல்லாமே தேவி, அவனுடைய எண்ணம் தேவி. அப்போ தேவியுடைய குறிக்கோள் என்னவா இருக்கு அப்படின்னா, இந்த பிள்ளைகள் எல்லாரையும் திரும்ப கொண்டு வந்து அந்த சிவனோடைய ஐக்கியம் பண்ணணும், இவங்க எல்லாருக்கும் முக்தி அடைய வைக்கணும், இறைவனுடைய திருவடிகளை இவங்களை எல்லாரையும் கலக்க வைக்கணும் அப்படிங்கிறது தேவியினுடைய மோட்டிவா இருக்கு. அந்த அந்த மோட்டிவ்காக அவள் இவ்வளவு கருணைய செஞ்சாலும் அந்த பேப்பர்ல நேரா 4 ஏன் பிரிச்சு தரல, எல்லாம் போதும், நீங்க எல்லாம் வந்து இன்னைக்கு முக்திக்கு வந்துருங்க, அவ்வளவு முடிஞ்சு போச்சு உங்களுக்கு எல்லாம் அப்படின்னு அவளால கூட்டிட்டு போக முடியாதானா, கூட்டிட்டு போக முடியும். தகுதி இருக்கிறவங்க, உணர்ந்து நடக்கிறவங்க மட்டும் வந்தா போதும் அப்படிங்கிறதுக்காக மாயையும் உருவாக்கி கொடுத்து, இந்த மாயையிலேயே ஏன்னா எல்லாரும் ஒரே சமயத்துல வந்துட்டா
அவருடைய ஆசையே இல்லாம போயிடும். அவர் ஆசைப்பட்டார் பல நூறா ஆயிரமா கோடியா பிரிஞ்சு இருக்கணும்னு சொல்லிட்டு. இந்த எல்லா ஒரு சைக்கிள் வந்து சேரலாம், கொஞ்சம் பேர் வாழலாம், திரும்ப கொஞ்சம் பேர் பிறவி எடுக்கலாம், இப்படி இருக்கலாம், எல்லாரையும் கொண்டு வந்து சேர்க்க வேண்டியதில்லை. அதுக்கு தேவி மாயையை ஏற்படுத்தி நீங்க இதுதான் இன்பம், நான் வந்து டிவி பார்த்துட்டே தான் இருப்பேன், எனக்கு அது தவிர வேற டைமே இல்லை வேற எதுக்கும் அப்படின்னு இருக்க டிவிங்கிற மாயை உங்களுக்கு ஏற்படுத்தி உங்களை அதுல கட்டி போட்டு வச்சிருக்கா, நீங்க அதுலயே இருக்கலாம். அப்போ தகுதி இல்ல அந்த 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 பேப்பரை புரிஞ்சுக்காத பையன் மாதிரி நாம ஆயிடுறோம். அப்படி இருந்தா நம்மளை விட்டுடுறான். இந்த புரிஞ்சுக்கணுங்கிற எண்ணத்தோட எங்கேயாவது போய் இது தெரிஞ்சு கத்துக்கணும், இது என்னவா இருக்கும், ஏன் இப்படி சொல்றாங்க, கர்மானா என்ன, ஆத்மானா என்ன, போய் கலக்கிறதுனா என்ன, முக்தினா என்ன, இப்படியான கேள்விகளோட தெரிஞ்சு யாரை பார்த்தாலும் இதுக்கு என்ன அர்த்தம், இது ஏன் இப்படி சொல்றாங்க, யாரும் சொல்லி கொடுக்குறாங்களே அதை போய் என்னன்னு கேட்போம். இப்படியான ஒரு தேடலோட இருக்கக்கூடிய பையனை அவள் என்ன பண்றா, கொண்டு வந்து இறைவனோட சேர்க்கிறா, முக்தி அடைய வைக்கிறா, பிறவி இல்லாத நிலையை கொடுக்கறா. அப்படி கொடுக்கறதுக்கு தான் அந்த காந்தியை அவள் மேல ஒரு நனைய வைக்கிறா, முழுக வைக்கிறா. அவளுடைய கருணையினால எல்லாரையும் முழுக வச்சாலும் யாரை கொண்டு போய் சேர்க்கிறா அப்படின்னா, நம்ம முன்னாடியே பார்த்தோம் விப்ஜிஆர்ல இந்த ரெட் கலர் முதல்ல பிரிஞ்சதுன்னா அதுக்கப்புறம் மிச்ச கலர் எல்லாம் பிரியும், எல்லா கலரும் பிரிஞ்ச உடனே அது ஒயிட், அதுதான் சிவன். அப்போ அதுக்கான ஆயத்தமா முதல் விஷயமா இந்த ரெட் கலர் பிரிஞ்சு நமக்கு இந்த அனுகிரகத்தை கொடுத்து நம்மளை கொஞ்சம் கொஞ்சமா நகர்த்தி கொண்டு போய் அந்த சிவனோட கலக்க வைக்கிறதுக்கான முயற்சியை செய்ய வேண்டிய பொறுப்பு இருக்கக்கூடியது யாருக்கு அப்படின்னா, அது நம்மளுடைய தேவிக்கு. அந்த தேவி தான் அந்த சிகப்பு காந்தி, அந்த சிகப்பு காந்தி தான் அந்த வேலையை செய்யுது. அதை நம்ம தியானம் பண்றப்போ நம்மளை கொண்டு போய் அங்க சேர்க்கறதுக்கான முயற்சிகளை அவள் செய்யறா. யாருக்கு செய்யறா, யாரு தகுதியுடையவர்களோ அவர்களுக்கு செய்யறா. நான் வந்து அப்போ என்ன எதிர் என்ன நாம என்ன செய்யணும் அப்படின்னா, நாம என்ன செய்யணும்னா இந்த தன்மாத்திரைகளை கொடுத்துருக்க. இன்னைக்கு நான் கண்ணு முழிச்சா எனக்கு இந்த உலகம் தெரியுது, இதை நான் நல்ல விதமாக உபயோகப்படுத்தி உன்னுடைய அனுகிரகத்தை நான் பெற்று நான் இறைவனோட கலக்கணும், அதுக்கு எனக்கு நீ அருள் செய்யணும். இது இந்த ஆரம்பிச்சு கொடுத்ததோட எல்லாரும் ஒவ்வொரு ஸ்டேஜ்ல, இப்போ ஒரு 10 ஒரு 1000 படிக்கட்டு இருக்கிற ஒரு மலைக்கு ஏறி கோயிலுக்கு போகணும்னா எல்லாரும் சேர்ந்து நல்லா ஆரம்பிக்கிறப்ப ஒரு 10 பேர் உற்சாகமா ஆரம்பிக்கிறோம். ஒரு 200 படியில ஒருத்தங்க டயர்டாயி என்னால இனிமே ஏறவே முடியாது, நான் இங்கே இருக்க, நீங்க போயிட்டு வர்றப்ப உங்க கூட ஜாயின் பண்ணிக்கிறேன்னு சொல்றாங்க. 400 படியில ஒருத்தர் அப்படி சொல்றார், 800 படியில ஒருத்தர் சொல்றார், யாரோ இதுல ஒரு 4 பேரோ 3 பேரோ 1000 படிகளும் ஏறி போய் மேல தரிசனம் பண்ணாங்க இல்லையா. நாம அது மாதிரி எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் இதை நாம விட்டுடாம தொடர்ந்து ஏறி மேல அவளை அடையறதுக்கு அவளை அனுகிரகம் பண்ணணும் அப்படிங்கிறத அவகிட்ட நம்ம கேட்கணும். கையெடுத்து நமஸ்காரம் பண்ணி இதைத்தான் நம்ம அவகிட்ட கேட்கணும், உன்னுடைய காந்தியை என் மேல காமி, நான் வந்து அவளோட கலக்கிறதுக்கு நான் தயாரா இருக்கேன், என்னுடைய நீ கொடுத்த இந்த சக்தி எதையும் நான் விரயம் பண்ணலை. சக்தி விரயம் பண்றவங்க, சக்தின்னா தேவி, தேவியை மிஸ்யூஸ் பண்றவங்களை தேவிக்கு பிடிக்காது. சக்தியை விரயம் பண்ணா அவளை அவமானப்படுத்துறதா தான் அர்த்தம். தேவையில்லாத வேலைகள் செய்யறது, தேவையில்லாதத சாப்பிடுறது, தேவையில்லாதத கேட்கறது, இது எல்லாம் சக்தி விரயம். நம்மளுடைய சக்தி அதனால ஒரு கேலரினே வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு நீங்க சும்மா ஏதோ வந்து கதை பேசிட்டு இருக்கிறதுனால கேலரி குறையுமா குறையாதா, குறையத்தானே செய்யும். அது நல்ல விதமா குறைஞ்சுதா இல்ல ஏதாவது பாராயணம் பண்ணி குறைஞ்சுதா? அப்ப பாராயணம் பண்ணி குறைஞ்சா என்ன, நான் சும்மா கதை பேசி வம்பு பேசி குறைஞ்சா என்ன, ரெண்டும் பேச்சுதான். அப்ப எதுல குறைஞ்சா என்ன அப்படின்னா, பாராயணம் பண்ணி குறையறப்போ சக்தி குறையற மாதிரி இருந்தாலும் ஆத்ம சக்தி கூடும். நீங்க வம்பு பேசுறப்போ சக்தி குறையும், குறையும் அவ்வளவுதான். இந்த பேசுனதுனால இருக்கக்கூடிய பாவத்தையும் மூட்டை கட்டிக்கணும், அதை தவிர வேற கிடையாது. ஆனா பாராயணத்தினால சக்தி குறையறப்போ ஆத்ம சக்தி அதிகரிக்கும். ஆத்மசக்தி அதிகரிச்சது அப்படின்னா அது நமக்கு அடுத்த படிக்கு நம்மளை கொண்டு போகும். சோ இந்த சக்தி விரயம் அப்படின்னா தேவையில்லாத விஷயங்களை இந்த புலன்களை யூஸ் பண்ணி செய்யக்கூடாது. இந்த கருணை நமக்கு தெரியறது அப்படிங்கிறது என்னன்னா, இப்ப புரியறது இல்லையா, இந்த பிரபஞ்சத்தை படைச்சு நம்மளையும் படைச்சு நமக்குள்ளே அந்த இறைவன் தான் இருக்கான். ஒரு ஒரு பிட்டா வந்திருக்கும், நம்ம அங்கிருந்து கொஞ்ச நாள் அனுபவிக்கிறதுக்காக வந்திருக்கும், திரும்ப அவங்க கிட்டதான் போக போறோம். நமக்கு அந்த தேவி தன்னுடைய அனுகிரகம்ங்கிற அந்த சிகப்பு ஒளியினால, சிகப்பு காந்தியினால நம்மளை முழுக்கடிச்சு நமக்கு தன்மாத்திரைகளை கொடுத்து எல்லாத்தையும் அனுபவிப்பா, சந்தோஷமா இரு அப்படின்னு சொல்லியிருக்கா. இப்போ இது நமக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் இந்த தன்மாத்திரைகளை தப்பா யூஸ் பண்ணாம
சரியா யூஸ் பண்ணி அவளுடைய அனுகிரகத்தை கெட்டியா பிடிச்சு நாம திரும்ப அவரை அடையறதுக்கான வழி என்னவோ அதைத்தான் நாம பார்க்கணும். இதுதான் இந்த நிஜாருண பிரபா பூர மஜ்ஜத் பிரம்மாண்ட மண்டலா அப்படிங்கிற நாமம் நமக்கு சொல்லக்கூடிய விஷயம். இந்த இந்த கருணையை ஏன் நம்ம நினைக்கல அப்படின்னா, இப்ப நம்ம குழந்தை இருக்கு, நம்ம குழந்தை காலையில அது ஏதோ டென்த்தோ அந்த மாதிரி படிக்குது முக்கியமா, அதனால காலையில ஒரு கிளாஸ் போகுது, அந்த கிளாஸ் முடிஞ்சு இன்னொரு சப்ஜெக்டுக்கு கிளாஸ், அது முடிஞ்சு ஸ்கூல்ல, ஸ்கூல் முடிஞ்சு ஈவினிங் ஒரு கிளாஸ், அது முடிஞ்சு இன்னொரு கிளாஸ், நைட்டு வீட்டுக்கு வருது. அப்போ ஒரு அம்மாவா இருக்கிறவங்க என்ன செய்யறாங்க, காலையில அந்த அந்த சப்ஜெக்ட் கிளாஸ் இருக்குல்ல அது முடிஞ்ச உடனே இதை சாப்பிடு அப்படின்னு ஒரு டப்பா, அடுத்தது இது முடிஞ்ச உடனே இதை சாப்பிடு, கிளாஸ் டைம்ல பிரேக் வரும் இல்லையா அப்ப இந்த ஸ்நாக்ஸ் பாக்ஸ் வச்சிருக்கேன் அதை சாப்பிடு, லஞ்ச் பிரேக்ல இந்த சாப்பாடு சாப்பிடு, எதையும் மிச்சம் வைக்க கூடாது, கரெக்டா சாப்பிடணும், அப்பதான் உன்னால கான்சென்ட்ரேட் பண்ண முடியும் அப்படின்னு இவ்வளவும் கட்டி கொடுத்தனுப்பிச்சு, ராத்திரி அவன் வீட்டுக்கு டயர்டா வர்றப்போ அப்ப சாப்பிடுறதுக்கு என்னவோ சூடா அதையும் தயார் பண்ணி வச்சு, அதுக்கப்புறம் இன்னைக்கு தூங்குறையா இப்ப இவ்வளவு டயர்டா இருப்ப இப்ப தூங்கு காலையில படிக்கலாம் அப்படின்னு சொல்லி இவ்வளவும் நம்மளுடைய அம்மா நமக்கு செய்யறப்போ நமக்கு அது ஒரு பெரிய விஷயமா என்னைக்காவது தெரிஞ்சிருக்கா? நம்ம கிளம்புறோம் அப்பா இவ்வளவு நமக்கு முன்னாடி எழுந்து அவ சமைச்சு நமக்கு பேக் பண்ணி கொடுத்துருக்காளே அப்படின்னு நம்ம என்னைக்காவது நன்றி உணர்ச்சி அந்த கிராட்டிடியூட் நமக்கு வந்திருக்கா அம்மா கிட்ட? வரும். எப்ப வரும்னா நாம அம்மாவாகி நம்ம குழந்தைக்கு இதெல்லாம் செஞ்சு அனுப்புறப்போ எவ்வளவு கஷ்டமா இருக்கு அப்படின்னு பாக்குறப்போ, அது அவனுக்கு 6 மணிக்கு கிளாஸ்னா நம்ம 4:30 எந்திரிக்க வேண்டியிருக்கே அப்படின்னு நினைக்கிறப்போ நமக்கு இப்படித்தானே அம்மா செஞ்சா அப்படின்னு தோணுது. அப்போ அம்மா மேல ஒரு அன்பு வருது. அப்பா போன் பண்ணி சொல்றோம், அம்மா உன்ன போல வரவே வராதுமா, என்னால எல்லாம் முடியவே இல்லை அப்படியெல்லாம் செய்யறதுக்கு, நீதான் எப்படி செஞ்ச எங்களுக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்போ இந்த குழந்தையா இருக்கிறப்போ நமக்கு அந்த கிராட்டிடியூட் ஏன் இல்லை அப்படின்னா, இவங்க நமக்காக இவ்வளவு செய்யறது என்னமோ நமக்கு ஏதோ நமக்கு கிடைச்சிருக்கு, நம்ம என்னன்னு அதை ஆராய்ச்சியே பண்றதுக்கு நம்ம மனசே இல்லை, அதனால நமக்கு அது என்னன்னு தெரியல. அந்த குழந்தையோட நிலையில தான் நாம இன்னைக்கு தேவியினுடைய அருள்ல இருக்கோம். தேவி எவ்வளவு அனுகிரகம் பண்ணி இருக்காங்கிறதையே நாம எப்பவுமே நம்மளுடைய பிளஸ்ஸிங்ஸ கவுண்ட் பண்றதே கிடையாது. அவளுக்கு அவளுக்கு வேலை, நமக்கு சாப்பாடு, இன்னைக்கு மத்தியானம் சாப்பாடு எப்படி கிடைச்சது நமக்கு? ஒரு வேளை சாப்பாடு இல்லாம எவ்வளவு பேர் கஷ்டப்படுறாங்க, எவ்வளவு எங்கேயோ பூகம்பம் வருது, எல்லாம் குடும்பத்தோட அப்படியே வீட்டோட உள்ள போறாங்க, எதுவுமே இல்லாம வெளியில வந்து நிக்கிறாங்க, வச்சிருந்த வீடு இல்ல, சொத்து இல்ல, பணம் இல்ல, நகை இல்ல, சர்டிபிகேட்ஸ் இல்ல, பத்திரங்கள் சொத்து பத்திரம் எது எதுவுமே இல்ல, ஒண்ணும் பண்ண முடியாது, வெறும் ஆளா வெளியில வந்து நிக்கிறாங்க பூகம்பத்துல. அப்படி நின்னவங்க எல்லாம் அவங்களுக்கு இன்னைக்கு நமக்கு ஏன் இல்ல, நமக்கு அதெல்லாம் இல்லையே, நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்காள், ஏன் ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்கா? அப்படி நம்ம என்னைக்காவது கஷ்டப்படுறவங்க கூட கம்பேர் பண்ணி அவங்கள விட நம்மளை நல்லா வச்சிருக்காளே அப்படின்னு, நம்ம உனக்கும் கீழே உள்ளவர் கோடி நினைத்து பார்த்து நிம்மதி நாடுன்னு சொல்றாங்களே, நம்ம அதை என்னைக்காவது பண்ணிருக்கோமோ? நமக்கு எப்பவுமே நமக்கு மேல யாராவது இருக்காங்களா அப்படிங்கறதுதான் நம்மளுடைய இருக்கிறதுனால, எதை எது கொடுக்கலங்கிறதான் நாம கவுண்ட் பண்றோம். அப்போ அந்த குழந்தை எப்படி அம்மா நமக்கு எவ்வளவு செய்யறா அப்படிங்கறது தெரியாமலே அறியாமையில இருக்கோ, அதே மாதிரியான ஒரு அந்த அந்த குழந்தை மேல தப்பு கிடையாது. அது ஒரு அந்த குழந்தை வளர்ந்து அதுக்கு ஒரு ஸ்டேஜ் வரப்ப புரிஞ்சது இல்ல, இது மாதிரிதானே அம்மா நமக்கு செஞ்சாங்கன்னு, அதுதான் இயல்பு, அப்பதான் புரியும். அந்த அந்த அறியாமையில இருக்கக்கூடிய குழந்தை மாதிரி நாம தேவி நம்மளை ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நொடியும் எப்படி காப்பாத்திட்டு இருக்கிறா அப்படிங்கிற அந்த அறிவே இல்லாமல் அறியாமையினால ஏதோ நாம பண்ணிட்டு இருக்கோம், அர்த்தம் இல்லாத விஷயங்களை பண்ணிட்டு இருக்கோம், தேவையில்லாத காரியங்களை பண்ணிட்டு இருக்கோம். இது எல்லாத்துக்கும் ஒரு எண்ட் கார்டு போட்டுட்டு இந்த புலன்களை தேவி பக்கம் எப்படி திருப்புறது, என்ன செய்யணும் அப்படிங்கிறதை யோசிக்க வைக்கிறதுக்கான முதல் திருப்பம் அவளுடைய அந்த சிகப்பு காந்தி நம்ம மேல விழறப்போ நமக்கு ஆரம்பிக்கும். அதுதான் அந்த நிஜா, அதுதான் மூழ்கடிக்கிறது. நம்மளை மூழ்கடிக்கிறதுங்கிறது என்ன, எப்ப நம்ம மூழ்கணும் அம்மாவுடைய அன்புல? நாம் குழந்தைக்கு நாம சேவை செய்யறப்பதான் மூழ்கணும். அது வரைக்கும் அது ஒண்ணும் பெரிய விஷயமா தெரியல. ஏன் இத அப்ப வந்து கூட என்ன ஏன் மத்தியானம் அதுல கொஞ்சம் உப்பு அவ்வளவு உப்பு அள்ளி போட்டு வச்சிருக்க அப்படின்னு தான் கேட்டோம். ஐயோ 5 மணிக்கு ஏஞ்சி செஞ்சியே அப்படின்னு நம்ம கேட்டிருக்கோமா? கேட்க மாட்டோம். இது அதைதான் நம்ம இப்ப பண்ணிட்டு இருக்கோம். நம்ம என் மேல உனக்கு கருணையே இல்லை, நான் உனக்கு எனக்கு US கிரீன் கார்டு கிடைக்கணும்னு கேட்டனே, நீ எனக்கு செஞ்சு கொடுத்தியா அப்படின்னு கேக்குறோம். கொடுத்துருக்கனே இதெல்லாம், அதெல்லாம் என்ன? அவ கேட்க முடியாது, அவ கேட்க மாட்டா, ஏதோ பாவம் இந்த குழந்தை உளறிட்டு போட்டோன்னு தான் பேசாம இருப்பா. அப்படி ஒரு நிலையில இருந்து நாம மாறி இந்த சிகப்பு காந்தியில நாம மூழ்கி நம்மள ஒவ்வொரு நிமிஷமும் இந்த காத்தா நம்ம எல்லாத்தையும் பூட்டிட்டு, கோவம் வந்துடுச்சு எல்லார்கிட்டையும் சண்டை போட்டுட்டு எல்லா ஜன்னல் கதவு எல்லாத்தையும் பூட்டிட்டு நான் ரூம்ல போய் தனியா உட்காந்துக்கிறேன், யாரும் என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு சொல்றோம். மூச்சு காத்துக்கு அங்கேயாவது வாயு அனுப்புறாள் அவ, உண்டா இல்லையா? எல்லாம் எதுவுமே வேணாம், மூச்சு காத்தும் வேணாம்னு நம்ம போய் உட்காந்துக்கிறோம். எங்க போய் எப்படி உட்கார்ந்தாலும் மூச்சு காத்து கொடுக்குறா,
பாடி டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்றா, இது எல்லாத்தையும் அவ நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்கா. ஆனா எங்க நீங்க யாரும் வேணாலும் எங்க தனியா போனாலும் உங்க கூட அவ மட்டும் இருந்து நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்கா. இந்த உணர்வு உங்களுக்கு என்னைக்கு வருதோ அன்னைக்கு வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் வரும். ஒவ்வொரு நிமிஷமும் நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்கா, ஒவ்வொரு கணமும் நம்மளை பார்த்துட்டு இருக்கா. அதனாலதான் இன்னைக்கு இப்படி ஒரு வாழ்க்கை இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு என்ன, ஏதோ ஒரு சின்ன கஷ்டம் வரட்டும், கஷ்டமே இல்லாத வாழ்க்கை இருக்காது. அந்த கஷ்டம் வந்தா அப்போ என்ன செய்யணும்னா, இது ஏதோ நமக்கு நாம அனுபவிக்க வேண்டியது, நம்மள நாம தான் இதுக்கு காரணமா இருப்போம், ஏதோ ஒண்ணு பண்ணியிருப்போம், அதனால தேவி நமக்கு இதை கொடுக்குறா, இனிமே நம்ம அதை பண்ணக்கூடாது அப்படின்னு அந்த பிரச்சனைக்கான காரணம் என்னவோ அதை யோசிச்சு அதை நிவர்த்தி பண்ணிட்டு அவளை கையெடுத்து கும்பிட்டு எனக்கு இந்த அனுகிரகத்தை கொடு, என் மனசு மாறிடாம இன்னொரு பக்கம் திரும்ப போய் இதெல்லாம் கேட்டதெல்லாம் தூக்கி இந்த காதுல வாங்கி அந்த காதுல விட்டுட்டு நான் போய் திரும்ப பழையபடியே நான் எல்லாத்தையும் செய்யறேன் அப்படிங்கிற நிலைக்கு என்னை தள்ளாம இந்த விஷயங்கள் என் மனசுல வாங்கி என் வாழ்க்கையில ஒரு யூ டர்ன் வர்றதுக்கு உன்னுடைய சிகப்பு காந்தியால் என்னை முழுகவை அப்படின்னு கேட்கறது தான் இந்த நிஜாருண பிரபா பூர மஜ்ஜத் பிரம்மாண்ட மண்டலா அப்படிங்கிற நாமம். இதுக்கு அப்புறம் தேவியினுடைய உருவ வர்ணனை, அதெல்லாம் கொஞ்சம் வேகமா போகும். நான் இப்படியேத்தான் ஒவ்வொரு நாமத்துக்கும் சொல்றேன், இனிமே அதெல்லாம் வேகமா போயிடும், இனிமே அதெல்லாம் வேகமா போயிடும், எதுவும் வேகமா போக மாட்டேங்க. ஓகே, ஸ்ரீ மாத்ரே நமக. அந்த ஸ்டோரி